தம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் கிருஷ்ணவிரதம் தியாயே சர்வபிக்னோ பசாந்தையே ஓம் ஐந்து கரத்தனை போலும் நந்தி மகன் தனி ஞானம் புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன் விநாயக பெருமானே ஜோதிட தளபதி ஆராய்ச்சலர் சங்கம் நடத்தும் எண்பத்தி ரெண்டாவது கூட்டத்திற்கு வந்துள்ள ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலருக்கும் பூபதராஜனின் பணிவான காலை வணக்கம் இக்கூட்டத்திற்கு தலைமையேற்று வருகை தந்துள்ள பரிகார சக்கரவர்த்தி ராமஜெய ராமநாதன் ஐயா அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்தபடியாக இக்கூட்டத்திற்கு சிறப்பழைப்பாளராக வருகை தந்துள்ள பரமத்தி பரமத்திவேலூர் ஜோதிட மார்த்தாண்டன் சந்திரனண்ணா அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம் இக்கூட்டத்திற்கு சிறப்பாளப்பாளராக வருகை தந்துள்ள செம்மல் மரியாதைக்குரிய பார்த்தசாரதி அண்ணா அவர்களை மேடைக்கு வருக என வரவேற்கிறோம் காமராஜ்ணா ஆறுமண்ணா வாங்க ஜோதிட தளபதி ஆராய்ச்சி சங்கம் நடத்தும் எண்பத்தி ரெண்டாவது கூட்டத்துக்கு வரைய புகழ்ந்த ராமஜெயம் ராமநாதன் அவர்களுக்கு ஜோதிட தளபதி பூபராஜ பூபதிராஜன் அவர்கள் மலர்மாலையை புன்மாலையாக அணிவித்து அவரை வருக வருக என்ன வரவேற்கிறார் வாழ்த்தி வரவேற்கிறார் அனைவரும் தங்களோட கரகோசத்தை எழுப்புங்கள் நன்றி 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 வாழ்க வளமுடன் சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணை சேவித்தேன் உன் பொற்றாமறையிடையேன் போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றையிலைங்களைக் கொல்லாமற் போய்காத்து இற்றை பறைகொள்வான் என்று கோவிந்தா எற்றைக்கு மேலே பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றமே யாவோம் உமக்கே நாம் ஆட்சைவோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றையிலோ ரெம்பாவாய் மாயவனே ரகுராமா அருகே வாவாம் வஞ்சனைகள் பரந்தோடைய நெஞ்சில் வாவாம் காயாம்பு நிறமுடனே கனவில் வாவாம் கருணிறத்து மேனியனே என் கருத்தில் நாள்தோறும் நாள்தோறு முன்பாதம் துதிக்கவாவா ஆயர்குல துதித்தோனே கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்து இங்கு வந்து அருள் செய்யவாவாம் இந்த அருமையானதொரு ஜோதிட தளபதி ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தின் எண்பத்தி ரெண்டாவது கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள ஜோதிட பிரம்மாக்களே இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சியை யூடியூப் வாயிலாக கண்டுகளித்து கொண்டிருக்கும் உலகெங்கும் உள்ள பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது இனிதான நமஸ்காரங்களை கூறிக்கொண்டு இந்த எனது உரையை ஆரம்பிக்கிறேன் இப்போ இன்னைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நாள் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை அப்படிங்கிறது தனுசு லக்னத்தில் நம்ம வந்து இப்போ வந்து இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ தனுசு லக்னம் திருவாதிரை நட்சத்திரம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து புதன் பகவான் தன்னுடைய உச்ச வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பில் இப்போ வந்து நம்ம இந்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதில் இந்த நிகழ்விற்கு என்னை தலைமை பொறுப்பு ஏற்றி நடத்தி தர சொல்லி அன்பு கட்டளை மற்றும் மாலை மரியாதைகள் அணிவித்து மரியாதை செய்த சகோதரர் பூபதிராஜன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் இவ்வேளையில் தெரிவித்து கொண்டு இந்த புதன் உச்சமான இந்த வேளையில் கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் ஜோதிடர்கள் உங்களுக்கு மிகுந்த பயனளிக்கக்கூடிய வகையாக இருக்கணும் அப்படிங்கிறது குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதே போல் பொதுமக்களும் இந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இப்போ இன்னைக்கு இந்த திசை அமைப்பு கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ தனுசு லக்னம் ரெண்டில் குரு பகவானும் சனி பகவானும் மாந்தியும் இருக்கக்கூடிய அமைப்பு அதே போல் ஆறாம் வீட்டில் ராகுபகவான் ஏழாம் வீட்டில் சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் பத்தில் வந்து புதன் பகவான் பதினொன்றில் சூரியன் செவ்வாய் பதினொன்றில் செவ்வாய் அப்படிங்கிறதே வந்து பல தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு எந்த ஒரு ஜாதகத்திலும் பதினொன்றில் செவ்வாய் சூரிய பகவான் நிற்க இன்றைக்கி வந்து பதினொன்றில் செவ்வாயும் சூரியனும் தற்போதைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் இதை வந்து குழந்தைகளுக்கு வந்து டைம் குறித்து கொடுக்கறதுக்கு பொதுவாகவே வந்து குழந்தைகள் பிறப்பில் வந்து இயற்கையாக ஆகிறது அப்படிங்கிறது தான் சரியான அமைப்புங்கிறது நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான் அதை தாண்டி நீங்கள் வந்து இந்த டைம் குறித்து கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ட்டு இருந்துச்சுனாக்கா பதினொன்றில் செவ்வாய் பதினொன்றில் சாரி பதினொன்றில் சூரியன் வரக்கூடிய அமைப்பில் வந்து நீங்கள் வந்து டைம் வந்து குறிச்சு கொடுக்கறது வந்து நல்லா இருக்கும் அதே போல பனிரெண்டாம் வீட்டில் சுக்கிரனும் கேதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ எந்த ஒரு ஜாதகத்திலும் சுக்கிரன் கேது அப்படிங்கிற இணைவு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகத்தில் ஒரு சுக்கிரன் கேது இணைவு இருக்கு அப்படின்னாக்கா அமையக்கூடிய பெண் ஜாதகத்தில் அந்த கலத்திர காரக கிரகங்களுடன் இந்த ராகு கேதுக்கள் இல்லாமல் இருப்பது சிறப்பு எந்த ஒரு ஜாதகத்திலையும் வந்து நீங்கள் ஒரு ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ அந்த கலத்திர கிரகங்கள் ராகு கேதுவோடு இணைவு பெற்று இருந்துச்சுன்னா அதை இணைக்கக்கூடிய ஜாதகத்திலையும் வந்து அந்த ராகு கேதுக்கள் இணைவு இல்லாமல் இருக்கணும் ஒரு ஆஞ்ச ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் கேது இருந்துச்சுன்னா பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு செவ்வாய் கேது இந்த மாதிரி அமைப்பு வந்து கட்டாயம் வந்து இருக்கிறத கொஞ்சம் திருமண பொருத்தத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது அதே போல் இன்றைக்கி பார்த்தோம்னா வந்து வாக்குஸ்தானத்திலேயே இப்போ நம்ம பேசக்கூடிய வேலையில் வாக்குஸ்தானத்திலேயே மாந்தி பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ ஜாதகத்தில் மாந்தி பகவான் அப்படிங்கிறவர் வந்து சத்தம் இல்லாமல் நிறையா விஷயங்களை வந்து ஜாதகத்தில் நிர்ணயிக்கும் பங்கு வகிப்பவர் மாந்தி ஒரு விஷயம் நடக்குது அது வந்து ஒரு எதிர்மறையான பலன்களை கட்டாயம் கொடுக்குது அப்படின்னா அதில் மாந்தியோட தொடர்பு இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் அந்த சம்பவம் நிகழாது அதுவும் கண்டங்கள் பிரச்சனைகள் தத்துக்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் மாந்தியின் தொடர்பு படாமல் அது வந்து நடக்காது இன்னைக்கு தனுசு லக்னம் ரெண்டில் வாக்குஸ்தானத்திலேயே சனி பகவான் மாந்தி குரு பகவான் இருக்கிறதுனால மாந்தியை பற்றி சில விஷயங்கள் வந்து ஜோதிட ரீதியாக அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு பேசுகிறேன் அப்போ மாந்தி ஒரு ஜாதகத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய நட்சத்திரமும் வந்து திருவாதிரை அப்போ செவ்வாயும் திருவாதிரையும் சேரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மரணயோகம் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட நாட்கள் இன்றைக்கி அந்த மாந்தி இல்லாமல் ஒரு மரணம் இல்லை ஒரு கண்டம் இல்லை ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாந்தி பகவானை பற்றி நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து ஜோதிட ரீதியாக எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு உண்டான நிவர்த்தி தன்மைகள் எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அதற்கு நிவர்த்தி என்பது ஜோதிடத்திலேயே அவரவர் ஜாதகத்திலேயே இருக்குது நீங்க அதை வந்து ஒரு விஷயத்தை வந்து நெகட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லி உடனே அதற்காக பயந்துட்டு போக வேண்டிய தன்மைகள் அப்படிங்கிறது இல்லை எல்லா விஷயத்துக்கும் ஜோதிடத்திலேயே அவரவர் ஜனன ஜாதகத்திலேயே அதற்குண்டான தீர்வுகள் இருக்குது அதற்கு தான் வந்து நிறைய வழிபாடுகள் பரிகார கோவில்கள் ஆலயங்கள் வந்து ஒவ்வொரு பேர்லேயும் ஒவ்வொரு ஆலயங்களும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே போல் குறிப்பிட்ட தானங்கள் அது ஜனன ஜாதக ரீதியாக ஆலய வழிபாடுகள் தவிர இன்னும் நிறைய வந்து அவரவர் ஜாதக ரீதியா அனுசரித்தே செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்கு அந்த வகையில் மாந்தி அப்படிங்கிறவரு ஒரு ஜாதகத்தில் சூரியன் வீட்டில் சிம்மத்தில் மாந்தி இல்ல சூரிய பகவானுடன் மாந்தி சேர்க்கை அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஜாதகருக்கு தான் வந்து பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் வந்து பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துடுறது அவங்களுக்கு நல்லதாக இருக்கும் சூரியன் மாந்தி சார் நான் வந்து பூர்வீக சொத்து இருக்கு அதை வந்து வச்சிருக்கலாமா வித்தரலாமா அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து மாந்தி பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்த்து அவர் சிம்மத்தில் மாந்தி இருக்கிறதோ இல்லை சூரியனோட மாந்தி இருக்கிறது இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வந்து இந்த பூர்வீகத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் இல்லை பூர்வீகத்திலிருந்து வாய்ப்பு இருந்தால் அதை வந்து கொடுத்துட்டு வெளியில வந்துடலாம் இல்ல பூர்வீகம் இருந்தாலுமே நீங்க பூர்வீகத்தை விட்டு வெளியில இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஜோதிடர்களுக்கு உதவிகரமாக இருப்பது இந்த சூரியனுடன் மாந்தி அல்லது சூரியனோட வீட்டில் மாந்தி இந்த சூரியன் மாந்தி இருக்கக்கூடிய நபர்கள்தான் தந்தை மேல் காரணமில்லாத ஒரு வெறுப்பு இருக்கும் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒத்தே வர மாட்டேங்குது எங்கள் அப்பா செய்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது எங்கள் அப்பா செய்கிற தொழிலை என்னை செய்ய சொல்கிறாரு என்னால் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு பதில் வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து இந்த சூரியனும் மாந்தியும் ஒரு பெரிய ரோல் வந்து எடுத்து பண்ணிகிட்ருப்பாங்க அதே போல் இந்த தகப்பன் வழியில் இருக்கக்கூடிய துர்மரணத்தை சுட்டிக்காட்டுவது இந்த சூரியன் மாந்தி தான் அப்பா வழியில் நிறை ஒரு ஆசையை நிறைவேற்றி கொள்ளாத இல்லை தனது குற்றம் குறைகளுடன் ஒரு இறந்த ஆத்மா அப்படிங்கிறது இந்த ஜாதக ரீதியாக உண்டு அப்படிங்கிறத காட்டுறது அப்படிங்கிறது சூரியனும் மாந்தியும் பிதிர் வகையில் தகப்பனார் வகையில் உள்ள பிதிர்களோட சாபங்களும் கோபங்களும் நிறைந்து இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த சூரியன் மாந்தி நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு மேச லக்னம் மேச லக்னத்தை வந்து இன்னைக்கு வேண்டாம் இப்போ ஓடிட்டுருக்கக்கூடிய தனுசு லக்னமே எடுத்துக்கலாம் அப்போ தனுசு லக்னத்திற்கு வந்து ஒன்பதாம் பாவத்தில் இருந்தாவே போதும் ஒன்பதாம் பாவத்தில் மாந்தி இருந்தாவே இல்லை சூரியனோட எந்த வீட்டில் வேணாலும் சேர்ந்துருக்கலாம் இருந்தாலே வந்து இந்த பலன்களை வந்து நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அவர்களுடைய பிதிர் வகையில் ஒரு சாபங்களும் கோபங்களும் பிரச்சனைகளும் இந்த ஜாதகரை பிரச்சனையில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து அது தெளிவாக சுட்டிக்காட்டும் இதோட இதோட நிலைகள் எப்போ வெளிப்படும் அப்படின்னா இந்த திசா புத்திகள் அதுவும் ஒவ்வொரு திசையிலும் வரக்கூடிய புத்திகளில் அதே போல் கோச்சாரத்தில் இதன் மேல் வருட கிரகங்கள் ராகு கேதுக்கள் இது மாதிரி போகிறப்ப வந்து இதோட வீரியம் வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் இந்த சூரியன் மாந்தி சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இன்னைக்கு வந்து பாருங்க இப்போ வந்து சனியும் மாந்தியும் மகரத்தில் இருக்கு இந்த சனி பகவானோ இந்த மாந்தியோ சனி பகவான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடியது வந்து திருவோணத்தில் இருக்காரு மாந்தியும் திருவோணத்தில் இருக்காரு இந்த சனி பகவான் வந்து சூரியனோட நட்சத்திரத்தில் இந்த மாந்தி வந்து சூரியனோட நட்சத்திரத்தில் நின்று இந்த சனி வீட்டில் நின்றுருந்தால் அவர்கள் கட்டாயம் வந்து கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஏமாற்றத்தை தந்த குடும்பம் அப்படின்னு சொல்லுங்கள் அது சரியாக இருக்கும் இது எப்படி சொல்லு கோவில் சம்பந்தப்பட்ட தொ சொத்து அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கோவில் வந்து கோவில் சொத்துக்கள் இருக்கும் அதில் வந்து ஏழை எடுத்து வச்சிருப்பாங்க இல்லை ஒரு வாடகை வந்து கோவில் சொத்துனாவே வந்து அது குறைந்த வாடகை இருக்கக்கூடிய அமைப்பு தான் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஒரு மாதமே பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா தான் இருக்கும் இப்போ தான் வந்து அதை வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்காச்சும் உயர்த்தியிருக்கிறாங்க இந்த கோவில் சொத்தை வந்து குத்தகைக்கு எடுத்துக்கொண்டோ இல்லை கோவில் சொத்தை வந்து தவறான முறையில் அதை அபகரிச்சிக்கிறதோ இல்லை கோவில் சொத்தில் குடியிருந்துக்கிட்டுக்கு அதற்கு உண்டான சரியான குத்தகை தொகை வாடகையை கட்டாமல் இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த சூரியன் மாந்தி சனி பகவான் தொடர்பு இருந்துச்சுனாவே அவங்க கிட்ட வந்து கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு குறைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க கட்டாயம் அது இருக்கும் அந்த பிரச்சனை அதனால வந்து இந்த பிறவியில் இவர்கள் வந்து புத்திரம் வகையில் அசௌகரியங்களை அனுபவிப்பாங்க ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் கரெக்டாக இவருக்கு ப்ரமோஷன் வரப்போ தான் அதை நிறுத்தி வைப்பாங்க அதே மாதிரி இந்த இந்த சூரியன் மாந்தி இருக்கிறவங்களுக்கு இந்த சனியோட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கேட்டீங்கன்னா சார் எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் பேனலில் நான் இருக்கேன் எனக்கு வருமா வராதாங்கிற ஒரு கேள்வியோடு ஒருத்தர் வராரு அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அவருக்கு வந்து ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய பாவத்திலேயே இந்த அமைப்பு இருக்குது அவருக்கு வந்து கரெக்டாக வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எப்போயோ நடந்த ஒரு பிரச்சனை வந்து ஒரு இதை காமிச்சு நீ இந்த டைமில் வந்து உனக்கு இது இருக்குது அதனால் உனக்கு அடுத்தவரை வந்து அந்த பொஷனில் உட்கார உட்காரன்னு மெமோ கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்போ அவருக்கு அதை வந்து எதுவுமே எதிர்த்து பண்ண முடியாத சூழ்நிலை அவருக்கு அமைஞ்சிருது அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சனி வீடு தொடர்புட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா கட்டாயம் உத்தியோக வகையில் இவர்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ குற்றங்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சு பலனா சொல்லணும் நான் ஏற்கனவே பேசுகிறப்ப சொன்னேன் எந்த ஒரு விஷயங்களுக்கும் அந்த தீர்வு அப்படிங்கிறது வந்து அவரவர் ஜாதகத்திலேயே கட்டாயம் இருக்கும் அப்போது அதை அனுசரித்து நீங்கள் அந்த ஜாதகருக்கு வந்து பரிகாரங்கள் சொல்லணும் இப்போ இந்த ஜாதகருக்கு இந்த சூரியன் மாந்தி இந்த மாதிரி சனி பகவான் தொடர்பில் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு கோவிலில் வந்து உளவார பணிகள் போய் செய்ய சொல்லுங்கள் அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறப்போ இல்லை கோவிலில் வந்து அந்த ஒரு பன்னெண்டு ஆண்டுகள் குடம்புலுக்கு நடக்கும் இந்த மாதிரி டைமில் ஏதாவது வந்து கோவில் கட்டிடம் இருந்தாங்கன்னா இவங்களால் முடிந்த உடல் உழைப்பை போய் அந்த கோவிலுக்கு வந்து கொடுக்கணும் அல்லது அந்த கோவிலில் யார் உடல் உழைப்பு இருக்காங்களோ அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கள் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ உளவாரப்பணி தானே செய்யணும் செய்ய முடியாதவங்க செய்கிறவர்களுக்கு பணமாக கொடுக்கலாம் இல்லனா அந்த கட்டிடத்திற்கு அந்த கோவில் கட்டுவதற்கு உண்டான ஏதாவது ஒரு சிமெண்ட் பொருட்களோ இல்ல ஒரு கோபுரத்தில் உள்ள கலசங்களோ அது நீங்க வந்து சமயோசிதமாக அவங்க ஜாதகத்தில் அந்த தீர்வு எதை சுட்டி காட்டுது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நான் ஏன் வந்து கோபுரம் அப்படின்னு சொல்றேன் ஒரு கலசம் அப்படின்னு சொல்கிறேன்னா சூரியன் அப்படின்னாவே அந்த சூரியனோட காரகத்துவங்கள் அப்போ அது அவர்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்குது அந்த கிரகத்தை எந்த கிரகம் பார்க்குது எந்த நட்சத்திரத்தில் நிற்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு ஒரு பரிகாரங்களும் நீங்கள் சொல்லலாம் அந்த சொன்ன விஷயங்களை செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு மிகச்சிறப்பானது ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ இந்த சூரியன் மாந்திக்கு வந்து இந்த பலன்களை வந்து கட்டாயம் சொல்லுங்கள் அதேமாதிரி பிதிர் வழியில் ஏதாவது வந்து ஒரு பெரிய காரியம் இறப்புக்கள் நடக்கிறப்ப வந்து நீங்கள் அங்கே போய் அதுவும் வசதி குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பிதிர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து அந்த காரியத்துக்கு வந்து தானம் கொடுக்கணும் அதே மாதிரி உடை தானம் அதாவது வந்து இறந்தவங்களுக்கு வந்து இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு சில கம்யூனிட்டியில அந்த வழக்கம் இருக்கும் எல்லா இதுலேயும் இருக்கா என்னென்னு தெரில அந்த இறந்த பிரேதத்துக்கு வந்து கோடி துணி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அந்த பிதிர் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய காரியங்கள் நடந்துச்சுன்னா கட்டாயம் இவர்கள் போய் அதற்கு வந்து அந்த வஸ்திரம் சாற்றி அதை வந்து பிரேதத்தை வந்து எடுக்கிற வரைக்கும் இருந்து அந்த பிரேதம் எடுப்பதற்கு இவர்களால் உண்டான உதவிகளை செய்யணும் ஏன்னா பிரேதங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு அதில் வந்து நிறைய பரிகாரங்கள் இருக்குது நம்ம பொதுவாக வந்து பிரேத காரியங்களில் வந்து நம்ம வந்து தள்ளி இருந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் இருக்குது ஆனால் யார் ஒருவர் தொடர்ந்து ஒரு பிரேதத்துக்கு வந்து அந்த பிரேதத்தை நல்லடக்கம் செய்வதற்கு யார் வந்து தொடர்ந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க குடும்பத்தில் மருத்துவர் உருவாவார் இது வந்து உறுதி நீங்கள் வந்து இப்போ உங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நபரையே எடுத்துக்கோங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு 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 இறந்தவங்க இருந்தாங்கனாலும் அந்த வீட்டில் போய் அவர் வந்து எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் அதாவது வந்து ஒரு அரை மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணாருன்னா அந்த அரை மணி நேரத்துக்கு அவருக்கு வந்து நிறைய வருமானங்கள் வந்துட்டு ஒரு ஆல் ஓவர் தமிழ்நாடில் டிரான்ஸ்போர்ட் டெண்டரில் அவங்க அவங்க கன்சர்ன் தான் வந்து ஃபஸ்ட்டு இவங்க இவங்களோட கேட்காம அது வந்து ஃபைனலைஸ் ஆகாது அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துல அவர் வந்து முதலாளாக இருப்பார் அதே போல் அதை வந்து அடக்கம் செஞ்சுட்டு வர வரைக்கும் இடுகாட்டுக்கு போய் அங்கே போய் அதற்கு உண்டான காரியங்கள் எல்லாம் முன்னே நின்று செய்வார் உட்காந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இடுகாட்டில் ஒரு கஸ்டம்ஸ் கீழே ஒரு இதை போட்டு விரித்து போட்டு உட்காந்து எல்லாத்துக்கும் பணம் கொடுப்பாங்க அந்த இது பண்ணவங்க குழி வெட்டினவங்க அதுக்கு இதுக்கு அதெல்லாம் அவர் கையால் பண்ணுவார் அதை கொடுத்துட்டு வருவார் ஆனால் அவர் வந்து தொழிலில் கொடி கட்டி பறக்கும் ஒரு நபர் அவர் வந்து அதை செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஆனால் அவருக்கு வந்து டாக்டராலேயே கைவிடப்பட்ட நோய் வந்து கூட சார் இதுக்கு மேலே வந்து இவர் வந்து இருக்கிறதெல்லாம் போனஸ் பீரியடுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே ஒரு பதினஞ்சு ஆண்டு இருபது ஆண்டு வாழ்ந்தார் லிவரியை ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் பண்ணி மறுபடியும் இருந்தார் இது வந்து நடந்த சம்பவம் இது இதை நம்ம யூடியூப்பில் வந்து லைவில் இருக்குது நம்ம நண்பர்கள் பார்த்தாங்கனாக்கா அவங்க யாருன்னு அவங்களால் கண்டுபிடிக்க முடியும் அந்த அளவில் அவர் வந்து ஒரு அந்த லிவரே வந்து இதாயிருச்சு அப்படின்னு சொன்ன ஒரு நபர் அதற்கப்புறம் ஒரு ஆண்டுகளுக்கு மேலே ஆண்டுலேருந்து இருபது ஆண்டு வரைக்கும் நல்லாவே இருந்த அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அவர் சின்ன பையன் டாக்டர் அப்போ இதை எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த பிரேதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து அந்த ஆத்மாவை நல்ல நிலையில் கொண்டு போய் நீங்கள் வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு உங்களால் அவங்கவங்களால் என்ன முடியுதோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்க அதில் வந்து பெரும் அது வந்து இதை வந்து பரிகாரமாக நினச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை அது பெரிய பரிகாரம் ஆனால் எந்த ஒரு விஷயங்களும் வந்து பரிகாரமாக நினச்சி பண்ண வேண்டாம் ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு நல்ல அமைப்பை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அந்த வகையில் இந்த சூரியன் மாந்தி சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு போய் இந்த மாதிரி செஞ்சுட்டு வர்றது அதே போல் அந்த அடக்கத்திற்கு அடக்கம் பண்ண முடியாமல் அதற்கு செலவினங்கள் செய்ய முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அதற்கு உண்டான செலவுகளை கொடுத்து அதை பண்ணுறது அப்படிங்கிறதும் வந்து இந்த தோச நிலைகளை வந்து கடுமையாக எந்த தோச நிலைகள் இருந்தாலும் இதை தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தால் அது குறையும் அப்படிங்கிறத சொல்லி இதில் வந்து எப்படி செய்யணும் என்ன செய்யணுங்கிறதெல்லாம் அவங்க அவங்க ஜாதகம் சுட்டி காட்டும் அது நின்ன நட்சத்திரம் அது பார்த்த கிரகம் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து அதை வந்து பரிகாரமாக எடுத்து சொல்லலாம் இது நல்ல நிலையில் வந்து சக்ஸஸ் ஆகும் அதே போல் இந்த பிரேதங்களுக்கு வந்து இது ஜோதிடர்களுக்கு வந்து அதில் ஒரே ஒரு இது இருக்குது என்ன அப்படின்னாக்கா ஜோதிடர்கள் அதிகமாக வந்து பிரேதத்தின் அருகில் போனாக்கா வந்து அந்த உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் குறையும் நீங்கள் வந்து பிரேதத்தோட ஏன்னா வந்து உங்களோட அது அதுக்கும் வந்து அதை செய் சரி செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதிகமாக போய் பிரேதத்தை வந்து பிரேதத்தின் அருகாமையிலேயே அதிக நேரம் இருக்கிறது அது வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து அதிகமாக கிராஸ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதனால் ஜோதிடர்கள் கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் கவனம் வந்து தேவை மற்றபடி வந்து நீங்கள் வந்து இந்த பிரேத காரியங்களுக்கு அதுவும் அடக்கம் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய அனாதை இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கன்சனாகவே சில பேர் வந்து செஞ்சிட்ருக்காங்க அதாவது வந்து அவர்கள் வந்து ஒரு இதை வந்து ஒரு தொண்டு இதாகவே வச்சு இந்த மாதிரி எங்கெங்கே வந்து அடக்கம் பண்ண முடியாமல் இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்சனை வந்து ஏதாவது ஒரு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளரையும் வந்து அந்த இதுக்கு நீங்கள் எதாவது உதவ சொல்லுங்கள் ஒரு ஒரு அந்த வண்டியோட செலவுக்கு கொடுக்க சொல்லலாம் இல்லை அதுக்கு அந்த க இடுகாட்டில் ஆகக்கூடிய செலவுக்கு கொடுக்க சொல்லலாம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதும் வந்து இந்த மாந்தியினால் வரக்கூடிய தோஷங்கள் சாபங்கள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கிடைக்கும் அதே போல் கடகத்தில் மாந்தி ஒரு ஜாதகத்தில் ராசியில் மாந்தி இருக்குது அப்படின்னாக்கா கடகத்தில் மாந்தி பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வந்து அவர்களின் தாய் வழியில் நீரில் கண்டமான நபர்கள் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு இதில் எந்த கிரகம் நிற்குது அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து யார் அப்படிங்கிற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இந்த பர்சன் தான் நீரில் இப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து அப்படியே ஒத்து போகிற தன்மையெல்லாம் ஜாதகத்தில் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு தனுசு லக்ன ஜாதகம் அந்த ஜாதகத்திற்கு கடகத்தில் பூச நட்சத்திரத்தில் சனியும் மாந்தியும் நிற்குது அந்த ஜாதகருக்கு பலனாக அவர்களின் பெரியம்மா வந்து கிணத்துல நீரில் விழுந்து இறந்துருக்குறாங்க அப்போது அந்த சந்திரன் மாந்தி சனி அங்கே இதில் வந்து சனி பகவான் இதில் கடகத்தில் சனி பகவான் பூசம் நிற்கிறாரு மாந்தியும் அங்கே வந்து கூட இருக்கிறாரு இப்போ அவர் பிறந்தது வந்து தனுசு லக்னம் அப்போ பெரியம்மா அப்படின்னு இப்போ எப்படி வந்துச்சு ஜோதிடர்கள் யோசனை பண்ணி பாருங்க இப்போ சனி பகவான் இங்கே நிற்கிறார் பாருங்கள் மேடம் அடிக்கிறாங்க பாருங்கள் ச லக்னத்துக்கு தனுசு லக்னத்திற்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி பெரியம்மாவை சுட்டி காமிக்கும் அப்போது அந்த பெரியம்மா அந்த பெரியம்மா உருவத்தில் குள்ளமாக இருப்பார்களா அப்படின்னு கேட்டோம் அப்போ அந்த பெரியம்மா வந்து இதில் இதை வச்சு நீங்கள் பேர் முதற்கொண்டு அந்த உருவ அமைப்பு முதற்கொண்டு அவர்களின் வாழ்க்கை தரம் எல்லாமே சுட்டி காட்டி கூட நீங்கள் வந்து இந்த நபருக்கு இப்படி நடந்துச்சா அப்படின்னு கேட்கலாம் அப்போ ஏற்கனவே நாம் வந்து ஒரு எந்த கிரகமும் இல்லாமல் லக்னத்தை மட்டுமே வச்சு எப்படி பார்க்கறதுங்கிறதுக்கு இதே நம்ம சங்கத்தில் நம்ம பேசியிருக்கோம் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதில் கடகம் அப்படின்னாவே குள்ளமான நபர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ அந்த வகையில் இந்த தனுசு லக்னத்திற்கு எட்டில் சனி மாந்தி சேர்க்க இருந்து அந்த சனி திசை நடக்கிறப்போ அவர்களின் பெரியம்மா வந்து நீரில் விழுந்து கண்டமான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம் அப்போ அந்த வகையில் இந்த சந்திரன் மாந்தி பார்த்தீங்க அப்படின்னாவே பொதுவாகவே தாய் தாய்வழியில் சில அசௌகரியங்கள் பிரச்சனைகள் இந்த ஜாதகத்திற்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் இதில் இந்த கடகத்தில் மாந்தியோ இல்லை சந்திரனும் மாந்தியோ இருந்துச்சுன்னா பெற்ற தாய் மேலேயே தேவையில்லாத வெறுப்புத்தன்மைகள் வரும் அந்த தாயாரும் அது சம்பந்தமாக சில விஷயங்களில் ஈடுபட்டுருவாங்க இந்த சம்பந்தப்பட்ட ஜாதகர் வெறுப்படையிற அளவில் அந்த ஜாதகரின் தாயாரும் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருவாங்க இந்த ஜாதகருக்கு சம்பந்தமில்லாம இனம் புரியாமல் ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது தாய் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும் இவர்கள் தான் இந்த அமைப்பில் இருக்கிறவங்க இடம் வாங்கி வீடு கட்டுறப்போ நீங்கள் அவங்கள வந்து கொஞ்சம் உஷார்படுத்தணும் இப்போ வந்து ஒரு கிரகப்பிரவேசம் குறிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட வராங்க இல்லை ஒரு இடத்துக்கு வந்து கால் போட வராங்க அந்த மாதிரி அமைப்பில் ஒரு ஜாதகம் வந்து உங்கள்கிட்ட வருது அப்படின்னா நீங்கள் இடத்துக்கு குறிக்கிறதுக்கு பார்க்குறப்பயே இந்த நாலாம் அதிபதி அவரோட ஜனன லக்னம் இருக்கும் இல்லையா அவ இப்போ ஒரு ஒன்று வேணா ஒரு ரிஷபலக்னம்னு வச்சுக்கோங்க அவருக்கு நாலாம் அதிபதி சூரியன் அந்த சூரியன் மாந்தியோட சேர்க்கை பெற்றிருந்தாலும் ஒரு இடத்திற்கு வந்து நான் வந்து சார் ஒரு இட பூஜை போடணும் கால் நடணும் அப்படின்னு வந்தாங்கனாலோ இல்லை நான் வந்து ஒரு கிரகப்பிரவேசம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட நாள் குறிக்க வந்தாலுமே சார் இந்த வீட்டிற்கு போகக்கூடிய டைமில் வந்து உங்களோட பெரியவங்க இருக்கிறாங்களா இல்லை ஏதாவது சம்மந்தப்பட்ட திசா புத்திகள் நடக்குதான்னு பார்த்துட்டு கொஞ்சம் கண்டம் பிரச்சனைகள் உண்டு இந்த வகையில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் இல்லை இது சம்பந்தப்பட்ட தானங்களை கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு குடிப்போங்க இல்லை இந்த பூஜை செய்கிறப்பயே இது சம்பந்தப்பட்ட பூஜைகளையும் சேர்த்து செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல தெரியணும் அப்போது ஒரு ரிஷப் ஜாதகம் சூரியன் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா சூரியன் மாந்தி சேர்க்கை அப்படின்னு ஒரு ரிசப்ளக்ன ஜாதகம் சூரியன் மாந்தி சேர்க்கை இருக்குது சார் நான் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல நேரம் குறித்து கொடுங்க வண்டி ஒன்று வாங்கியிருக்கேன் பூஜை போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லணும் சார் உங்களுக்கு நாலாம் அதிபதியோட மாந்தி அப்போது அந்த எந்த ஜாதகத்திலும் வந்து அந்த மாந்தி சம்மந்தப்பட்டுச்சுன்னா வண்டியில் வந்து உழுவுருவேன் பிரச்சனைக்குரியவனா வந்து உழுவுவோம் பெரிய ஆக்சிடெண்ட்டில் தப்பிச்சு இருக்கும் இவரோட வண்டியில் வந்து உழுவுறவங்க பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போ வந்து அப்போது இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் சார் நீங்கள் எல்லாம் எத்தனை வருஷமாக வண்டி ஓட்டிருக்கிறீங்க இல்லை இந்த வண்டியில் தான் பழகிறீங்களா ஏன்னா அப்படியும் இருக்குது இன்றைக்கி வந்து எயிட் ஹண்ட்ரட் எடுத்து வண்டி நல்லா ஓட்டி பழகிக்கிட்டு பெரிய வண்டி எடுத்துக்கிற பார்ட்டிங்களும் இருக்குதுங்க அவங்க வந்து எல்போடும் போட மாட்டாங்க ஒன்றும் போட மாட்டாங்க வண்டி எடுத்துக்கிட்டு அவங்க இது தான் அப் அந்த நாலாம் அதிபதி இந்த மாந்தியோட சேர்க்கை பெற்றிருக்க நபர்களுக்கு இந்த மாதிரி ரிஸ்க்கெலாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் நமக்கு சொல்ல தெரியணும் நம்ம ஜோதிடத்தில் என்ன சொன்னாலும் அவர்கள் வினைகள் வந்து சிலருக்கு வந்து விடாது அதுதான் வந்து அவர்களோட கிரக இணைவு வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவு எப்பயும் போறதில்ல ஆனால் அவர்கள் செய்த தானங்களும் தர்மங்களும் அந்த ஜாதகம் பிறந்ததுக்கப்புறம் அவங்க பெற்றோர்கள் தான தர்மம் செஞ்சுருப்பாங்க இந்த ஜாதகர் நீங்கள் தான ஒரு பரிகாரம் அப்படின்னா கோவிலுக்கே தான் போய் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை தான தர்மங்கள் நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் நிறைய இருக்குது ம நம்மளோட பெரியோர்கள் வந்து நாம் இயல்பிலேயே செய்யக்கூடிய விஷயங்கள்லேயே நிறைய பரிகாரத்தை ஒழிக்கி ஒழிச்சு வச்சுருக்காங்க அந்த மாதிரி நிறைய பரிகாரமாக அவங்க செஞ்சிருப்பாங்க அதோட அளவு வந்து குறைஞ்சிருக்கும் கூடியிருக்கும் அப்போ குறைஞ்ச நபர்கள் அதோட அவருக்கு வழிபடுற நபர்கள் நீங்கள் சொல்கிறத கேட்டு அதை ஃபாலோ பண்ணுவார் அந்த பிரச்சனை குறையாத நபர்கள் அதை அனுபவிச்சுட்டு தான் அப்புறம் அன்னைக்கு அவர் சொன்னார் நாம வந்து இது இந்த வண்டி இது பண்ணுறப்போ அவர் ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சத்தம் போடாத வருவாங்க வந்து அப்பயும் இதை சொல்ல மாட்டாங்க சார் எப்படி இருக்குதுன்னு பாருங்க அப்படிம்பாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க ஜோதிடர்கிட்ட தான் வந்து இந்த வந்து செக் பண்ணுறது நீ போலீஸ் தானே கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி இப்போ உனக்கு எனக்கு எங்கே வலிக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் டாக்டர்கிட்ட போய் ஒரு இடத்துல வலி இருந்தால் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க இது இங்கே ஆரம்பிச்சுது இங்கே வந்துச்சு அங்கே வந்துச்சு அவர் ஒரு ஸ்டேஜில் ஒரு சிம்டம்ஸ்லேயே தெரிஞ்சுக்குவார் நல்ல ஒரு டாக்டர் வந்து ஒரு ஒரு ரெண்டு சிம்டம்ஸை கொரோலேட் பண்ணாங்கன்னாவே இதனால தான் தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் வந்து ஜோதிடர்கிட்ட தான் பொது பொதுமக்களோட இதே மென்டாலிட்டி என்ன அப்படின்னா நீயே கண்டுபிடி ஜோதிடத்தில் கண்டுபிடிக்க முடியாமலாம் ஒன்றும் இல்லை பன்னெண்டு பாவத்தையும் ஆனால் பன்னெண்டு பாவத்தையும் அலாசணும் ஆனால் அதுக்குண்டான கட்டணம் கொடுக்கணும் அதற்குண்டான நீங்கள் வந்து கண்டுபிடினு சொல்கிறதுல தப்பு இல்லை கண்டுபிடினு எந்த ஒரு ஜோதிடர்கிட்ட போய் சொன்னீங்கன்னாலும் அதற்குண்டான தச்சினைகள் கொடுத்து அதற்குண்டான நேரத்தை அவங்களுக்கு கொடுங்க நேரத்தை கொடுக்காமல் நேரம் சு இதை கொடுக்காமல் சொன்ன உடனே உடனே வேணும் அப்படின்னாக்கா அது வந்து அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டால் தான் உடனடியாக கிடைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் இதே இது எதுக்காக சொல்கிறேன்னா பொதுமக்கள் வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் வந்து மாறிக்கணும் சார் கூட பிறந்தவங்க எத்தனை என்கிட்ட கேட்பாங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு இந்த ஜோதிடம் சொல்கிறதில்ல உனக்கு தெரியாத விஷயத்த கேளு உன் கூட பிறந்தது எத்தனை பேருன்னு உனக்கு தெரியாதா அதுக்கு எதுக்கு என்கிட்ட இவ்வளோ காசு கொடுத்து ஜோசியம் பார்க்குறா இன்னொன்று இந்த தேவையில்லாத கேள்வியெல்லாம் கே அப்போ இப்போ ஒரு ஜாதகத்துக்கு நம்ம க ஒரு பலன் வந்து ஏகப்பட்ட பலன் சொல்ல வேண்டியிருக்கோம் ரெண்டு பலன் சொன்னோன்னே அந்த ஒரு பலன்லையே ரொம்ப அவங்க அந்த இதில் மூழ்கி உடனே சார் அத்தைக்கு எப்படி இருக்குது மாமா இவர் இந்த ஜாதகத்துக்கு கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்டுட்டிங்களா இல்லை இல்லை இருக்குது முதல்ல இதையெல்லாம் கேளுங்க அப்படின்னு அப்போ எது என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா இந்த உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஜோதிடருக்கு தெரியுதான ஆழம் பார்க்காதீங்க கூட பிறந்தது எத்தனை அத்தை எத்தனை இது இந்த துருவத்தை வச்சு சொல்கிறத வச்சு அதெல்லாம் அப்போ எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா ஜோதிடத்தில் ஒரு வரக்கூடிய வாடிக்கையாளரை ஒரு நம்பிக்கை வர வச்சு அவரை உட்கார வைக்கணும் இவர் சொல்கிறத அது அவர் கேட்கணும் அதுக்காக அப்போ யூஸ் பண்ணப்பட்ட ஒரு சின்ன டெக்னிக் தான் இது உன் கூட பிறந்தவங்க இத்தனை பேர் அப்படின்னு சொன்னால் இதையே கரெக்டாக சொல்கிறாரு இவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வர்றதற்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி ஜோதிடத்தில் உங்களுக்கு உங்களோட இப்போ நீ என்ன சாப்பிட்டு வந்த வரும்போது இவரை சந்திச்சியா இதை இந்த வழியில் வந்தியான்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இருக்குது உங்ககிட்ட வந்து இந்த நபர் வந்து இப்போ வந்து இப்படி பேசுனாரா இல்லை பாக்கெட்டில் இவ்வளோ பணம் இப்போ வச்சுட்டுருக்கிறீங்களா அப்படின்னு ஜோதிடத்தில் அசத்துறதுக்கு ஏன்னா நம்ம நிறைய டெக்னிக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஜோதிடத்தில் விதிகள் நிறைய இருக்குது அதனால் இந்த விஷயங்களை விட்டுட்டு நாம் வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கேட்டுக்கணும் இப்போ எதுக்கு இதை சொல்ல வந்தோம் அப்படின்னா என்ன தேவையோ அதை வந்து டைரெக்டாக கேட்டுடணும் ஜோதிடத்தில் வந்து கண்டுபிடிக்கிட்டு கண்டுபிடிக்கிட்டுன்னு உட்காந்துருந்தா கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்க முடியாமல் ஒன்றும் இல்லை உங்களோட பணமும் காலங்களும் தான் வந்து அது வந்து என்ன தேவை இப்போ வந்து ஒரு திசா புத்தி நடக்குதுன்னா நீங்கள் எந்த கட்டத்தையுமே பார்க்க தேவையில்லை ஒரு திசையை பார்த்தோன்னே இவருக்கு வந்து இந்த தான் இதுதான் கேள்வி அப்படிங்கிறது திசையை வச்சே சொல்லிடலாம் உங்களோட நீங்கள் வந்து எந்த கிரகங்கள் என்ன கிரகங்கள் எங்கே இருக்குது இந்த கிரகம் எங்கே இருக்குது அந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத விட ஒரு திசை நடக்குது குரு பகவான் திசை நடக்குது இந்த திசை நடந்து ஒருத்தர் வந்து குரு பகவான் திசையில் வந்து உட்காந்தாரு இவருக்கு இதுதான் கேள்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புலாம் ஜோதிடத்தில் இருக்குது அவர் அதை தாண்டி வேற எந்த கேள்வியும் கேட்க மாட்டார் இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு ஒரு மெத்தேட்லேயும் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு விஷயங்களும் வலது கையில் கொடுக்கணும் நானே என் கிளைண்ட்ஸை நிறையா திட்டுவேன் ஏன்னா நாம் சொல்கிறது நாம் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு ஃபைனான்ஸ் கலெக்ஷனுக்கு வசூலுக்கு போனால் கூட இந்த கடையில் இருக்கிறவங்க வேறு இதில் வேலை செஞ்சுக்கிட்டு அம்மா நீ கீழே வச்சிரு நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து நீங்கள் இடது கைங்கிறது இடது கையில் வந்து இன்னும் பெரிய இப்போது காஞ்சி பெரியவா வந்து ஆசி பண்ணி பார்த்துருக்கிறீங்களா அதிலெலாம் சூட்சம் இருக்குது ஒன்று ஒன்றுலேயும் வந்து ஒரு ஒரு விஷயங்கள் வந்து இருக்குது அதை வந்து இன்னொரு மீட்டிங்கில் அதை பற்றி வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கலாம் ஏன்னா தொடர்ந்து மீட்டிங் பாருங்கள் வாங்க அதை வந்து இன்னொரு மீட்டிங்கில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கலாம் இப்போ இந்த விஷயங்கள் அப்போது நாலாம் அதிபதியோடு இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்கள் வந்து அந்த வீடு சம்பந்தப்பட்ட வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்க தொடறாங்க அப்படின்னாக்கா அந்த டைமில் ஏதாவது ஒரு கண்டம் தத்துக்கள் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு இதே வந்து நாலுக்குடையவன் ஆறில் உட்காந்துருந்தாலும் சொல்லலாம் நாலுக்குடையவன் இப்போ வந்து ஒரு சிம்ம லக்ன ஜாதகர்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து ஆறாம் இட்ல இப்போ வந்து சிம்ம லக்னம் ஒரு குடைய செவ்வாய் ஆறில் இருக்குது இல்லை வந்து ஒரு கன்னி லக்னம் நாலுக்குடிய குரு பகவான் ஆறில் கும்பத்தில் இருக்கிறாரு அப்போது இவர்கள் வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறப்போ இவர்கள் தான் வந்து அந்த சாரங்கட்டி மேலே நின்று வேலை செய்கிறது இல்லை இவங்க ஒரு வீட்டு பொருள் வாங்க போகிறப்ப வந்து கவனமாக இருக்க வேண்டியது வீடு கட்டிகிட்டே இருக்கும்போது எதாவது ஒரு அசௌகரியங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பொதுவாக நாலு கூடவன் ஆறில் இருந்தாக்கா அந்த வீடு கட்டுற டைமில் ஏதாவது ஒரு அசௌகரியங்களை சந்திக்க வேண்டி வரும் இல்லைனா இவங்க வந்து கட்டாயம் வந்து எதாவது ஒரு கடன் வச்சுக்கணும் இல்லை வீடு கட்டி கடனில் மாட்டினேன் அப்படின்னு சொல்கிறாங்களா இப்போ தான் நமக்கு தான் வந்து ஐடியா கொடுக்குறதுக்கு நிறையா இருக்கும் சார் இதை பண்ணிட்டீங்க இதோடு இதையும் இழுத்துட்டிங்கனாக்கா ஏ அப்படின்னு அந்த இழுத்துட்டிங்களான்னு இவர் இழுத்து தெருவில் விட்டுருவாங்க ஆமாம் அந்த அதுக்குன்னு அந்த கிரகத்தோட அந்த நாலு குடையவன் ஆறில் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நம்பர் தான் வருது அதை சொல்லுவார் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது கரெக்டாக இருக்கும் அந்த யா அந்த ஆறு குடையவன் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அவர் வருவார் சார் இந்த இது போடுறீங்களா மார்பிள் இதா நம்மால் ஒருத்தர் இருக்கிறாரு நீங்கள் வாங்க இதோட கம்மி காஸ்ட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு அங்கே போயிட்டு சார் அதெல்லாம் அப்போ சார் இப்போ வந்து இதெல்லாம் ரேட் மாறிடுச்சின்னா நீங்கள் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு மைண்ட் மாறிடும் சரி இது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த நாலு குடையவன் ஆறில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கடன் வச்சுக்கணும் அந்த கடன் அமைப்பு அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து இவங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும் அதே மாதிரி நாலுக்குடையவன் ஸ்திர ராசிகளில் நிற்கிறவர்கள் வந்து கொஞ்சம் வந்து கடனை வந்து கொஞ்சம் பார்த்து தான் வச்சுக்கணும் வாங்குற வரைக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னால் கடன் வாங்குற வரைக்கும் வந்து நல்லாயிருக்கும் அதை திருப்பி ரீபேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி அமைப்பில் வந்து இப்போ ஜாதகம் பார்க்க வராங்க என் சார் என்னால் கடன் வந்து ரொம்ப லாங் டைமில் இருந்துக்கிட்டே இருக்குது கடனை கொடுக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பரிகாரம் நாம் சொல்லணும்ல கடனை வந்து திருப்பி கொடுக்கவே முடியல அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய தெரியும் மைத்திர முகூர்த்தம் அது இதுங்கிறதெல்லாம் ஏற்கனவே தெரியும் அதெல்லாம் வந்து தெரிஞ்சதையே நம்ம சொல்ல வேணாம் தெரியாததை ஒன்று சொல்லலாம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த சந்திரனோட நட்சத்திரத்தில் நீங்கள் வந்து அந்த கடனுக்கான ஒரு தொகையை எடுத்து வச்சுருங்க அதை கொடுக்க முடிகிற அமைப்பில் இருந்துச்சுன்னா கொண்டு போய் கொடுத்துருங்க அது ஒரு லட்ச ரூபாய் கொடுக்குறவங்கள்ட்ட கொண்டு போய் பத்தாயிரம் மட்டும் கூட கொடுங்க ஐயாயிரம் கூட கொடுங்க அவன் மேலேங்கிலையும் பார்ப்பான் இருந்தாலும் இது இருக்கட்டும் நீங்கள் வைங்க இப்போ முடிஞ்சதை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி இது வந்து வட்டி கூட ஆகாது அது கூட இது வட்டியில் வைக்கிறே இதில் வைக்கிறே வெய்ய அதில் கழிச்சு விடு அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து அந்த ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் வந்து கொண்டு போய் அதை வந்து கொடுத்துட்டு வாங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த கடன் அப்படிங்கிறது வந்து குறையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு பேங்க் லோனில் இருக்குது அப்படின்னாக்கா இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுருங்க அதை எடுத்து வச்சு நீங்கள் எப்போ போய் கட்டுறீங்களோ அப்போ இந்த அமௌண்ட்டையும் அதில் வந்து போட்டு கட்டுங்க அதே மாதிரி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அந்த ஹர்ஷன யோகம் வரக்கூடிய நாட்களில் ஆஞ்சநேயருக்கு வந்து வழிபாடு பண்ணுங்க ஹர்ஷன யோகம் இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்குது அதில் வந்து ஹர்ஷன யோகம்னு வரும் ஒரு நாள் அந்த யோகத்தில் வந்து ஆஞ்சநேயருக்கு போய் நீங்கள் வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க கடனோட கடனாக ஒரு வடமாலை செலவு பண்ணி சாத்திடுங்க அதை சாத்தி வழிபாடு பண்ணுறது அதே மாதிரி வெண்ணெய் சாற்றுதல் ஆஞ்சநேயம் இருக்கு நம்ம கரூர்லேருந்து ரெண்டு பேரும் நீங்கள் கரூர் தான் சார் வேலூர் நீங்கள் கரூர் சிம்மநாயகி அவங்க வந்து கரூர் ரெண்டு பேரும் கரூர் பக்கத்தில் இருக்கிறதுனால கரூரில் இருக்கக்கூடிய அந்த வெண்ணையின் வெண்ணெய் மலை முருகன் வெண்ணைமலை முருகன் அப்படிங்கிற ஒரு வந்து கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி உங்களுக்கு நியாயமாக ஒரு பணம் வரணும் சார் ஒருத்தர் என்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டான் தரமாட்டேங்கிறான் இல்லை நான் நியாயமாக எனக்கு நான் இந்த நான் செய்கிற வேலைக்கு நியாயமாக எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வரணும் சார் நான்லாம் பார்க்குற ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகத்துக்கு மூவாயிரம் ரூபா வாங்கணுங்க நான் கம்மியாக தான் வாங்குறேங்கன்னு சொல்கிறாங்க நியாயமாக அவ்வளோ உழைக்கிறாங்க ஆனால் கிளைண்ட் வந்து கம்மியாக கொடுத்துட்டு போகிறாங்கன்னா உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய பணம் வரணுன்னா அந்த வெண்ணெய் மலை முருகன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அதுக்கு போய் நீங்கள் வந்து இருவாச்சி மலர்ன்னு இருக்கக்கூடிய மலர் அந்த மலரை வந்து வச்சு வழிபாடு பண்ணுறது இல்லை பொதுவாக வந்து போய் ஒரு அட்வான்ஸ் போட்டுவாங்க முதல்ல பரிகாரம் அப்படிங்கிறது வந்து எடுத்தொன்ன எல்லாமே ப்ராப்பராக எல்லாத்தையும் பண்ண வழி விடாது டைம் இருக்கிறப்போ கண்டினியூவாக பேசிகிட்டே இருக்கிறதுனால ஆன்லைன் ஜாதக அமைப்பு வந்ததுனால அதில் ஒரு வகையில் பரவாயில்ல இருந்தாலும் இந்த பேசி பேசி ரெக்கார்ட் பண்ணி அப்படியே மெசேஜாக அனுப்பிடுவேன் பொழுதுனைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால த்ரோட்டு கொஞ்சம் அப்படியே அது இதாகுது எப்பயுமே லவங்கம் வச்சுக்கிட்டு இருப்பேன் இன்றைக்கி லவங்கம் எடுத்துகிட்டு வரல ஜோதிடர்கள் அந்த லவங்கத்தை பற்றி பேசுகிறப்போ வந்து ஜோதிடம் பார்க்குறப்போ லவங்கம் வாயில் போட்டுக்கோங்க லவங்கம் அப்படிங்கிறது வந்து மிகச்சிறந்த வசிய சக்தி உண்டு உண்டானது ஹெல்த்துக்கும் நல்லது அதே மாதிரி ஜோதிடம் சொல்கிறப்போ வந்து நீங்கள் வந்து வாக்குப்பளிதம் வர்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து லவங்கம் வந்து வாயில் போட்டுக்கிட்டு வந்து ஜோதிடம் வந்து சொல்லுங்கள் அது வந்து நல்லாயிருக்கும் வாக்கு சித்தி வாக்கு பலிதம் அதே மாதிரி நமக்கு வந்து வசியம் வசியம் அப்படின்னாவே வந்து நெகட்டிவாகவே நினைக்கக்கூடாது நல்ல விஷயங்கள் நம்மளை நோக்கி ஈர்க்கப்படக்கூடிய விஷயங்கள் இப்போல்லாம் வந்து ஒரு அந்த மை வச்சாலோ இது ஏதோ ஒரு இது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும் அதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து வசம்பில் இப்போ தெரியாமல் வந்து வசம்பு வந்து உறச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா அந்த வசம்பு பெரிய ஒரு சூட்சம் இருக்குது அது வரக்கூடிய மாதங்களில் இன்னொரு மாதங்களில் அதை பற்றி சொல்கிறேன் வசம்பில் வசம்பில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அது வந்து மையாக்கு செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க மையா செய்யாமல் அந்த வசம்பு வச்சு நிறைய விஷயங்கள் வந்து செய்யலாம் வசம்பு அப்படிங்கிறது வந்து நிறைய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அந்த வகையில் வந்து இப்போ வந்து அந்த சந்திரன் மாந்தி பேசிகிட்டு இருந்தோம் அப்போ தாய் வழி குற்றங்கள் தோஷங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அவர்களுக்கு ஏதோ ஒரு பின்புலத்தில் வந்து ஒரு மைனஸ் பாயிண்டாக செயல்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த சந்திரன் மாந்தி சேர்க்கை அப்படிங்கிறது சுட்டி காமிக்கும் அதே போல் தாய் வழியில் வந்து அந்த திடீர் மரணங்கள் துர்மரணம் அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறதும் வந்து இந்த சந்திரன் மாந்தி சேர்க்கை அப்படிங்கிறது சுட்டி காமிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த அமைப்பு இருக்கிறவங்க தான் சார் என்னன்னே தெரியல எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து டக்குன்னு டயர்டாயிடுறேன் ஒரு சோர்வு வந்து உடலில் வந்து உடல் சோர்வு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னாக்கா சரி கொண்டேரங்களுக்கு செய்யலாம் இந்த அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் பண்ணிக்கலான்னு ஒரு மணி நேரம் ஆகும் மதியம் பண்ணிக்கலான்னு ஆகும் சாயந்தரம் ஆகும் அப்படியே போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கும் என்னென்னே தெரியல ஒரு பலகீனமாகவே இருக்கேன் எனக்கு எதாவது சேஷ்டைகள் இருக்குதான்னு தெரியல எனக்கு எதாவது செய்வினை செஞ்சுட்டாங்களான்னு தெரியல ஏவல் இருக்குதான்னு தெரியல பில்லி இருக்குதான்னு தெரியல சூனியம் இருக்குதான்னு தெரிலன்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வந்துச்சுனாவே நேராக அந்த கடகை வீட்டுக்கு போயிருங்க கடகத்தில் இது மாதிரி எதா இருக்கான்னு பாருங்கள் இல்லை அவங்களோட நாலாம் அதிபதி எந்த லக்னமாக இருக்கட்டும் நாலாம் அதிபதிக்கு இந்த மாதிரி எதா தொடர்பு இருக்குதான் பாருங்கள் இல்லை இந்த சந்திரனோட இந்த தொடர்பு இருக்குதான்னு பாருங்கள் இது இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களோட பெரியோர்களை தாய் வழியில் இருக்கக்கூடிய பெரியோர்களோட சமாதிக்கு போய் நீங்கள் வந்து ஒரு பௌர்ணமி நாளில் இல்லை அந்த முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடிய நாட்களில் அங்கே போய் ஒரு வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்லுங்கள் அதே போல் முன்னோர்கள் சமாதியில் வந்து சில குறிப்பிட்ட விருச்சங்களை வச்சு வளர்த்து வள சமாதி அது வந்து தனிப்பட்ட முறையில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு சில அமைப்புகள் இருக்குது அது வருங்காலத்தில் சொல்கிறேன் ம் அதாவது ரெண்டு பன்னெண்டு இருக்கும் இடம் இதுதான் வந்து அதிகம் இது இதில் அந்த பார்வைகளில் விட இந்த மாந்தி பார்க்குறத விட இந்த மாந்தியை யார் பார்க்குறாங்கங்கிறது முக்கியம் இந்த மாந்திக்கு பார்வை அரைப்பார்வை முக்கால் பார்வை கால் பார்வை வச்சுக்கலாம் ரெண்டு பன்னெண்டு ஏழு இதெல்லாம் வந்து பார்வைகள் லக்னம் அந்த இருக்கிற இடம் இந்த மாந்தியை அவங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் பார்க்குதுங்கிறத முக்கியமாக பாருங்கள் அது ஒரு விஷயத்தை சுட்டி காமிச்சிக்கிட்டே இருக்கும் அது வந்து அந்த பார்க்கக்கூடிய கிரகம் ரொம்ப முக்கியமான இது மாந்திக்குன்னு எடுத்தோம்னாவே அது வந்து ஒரு நாள் சப்ஜெக்டாகவே வரும் மாந்தி அப்படிங்கிறது வந்து அது வந்து நிறைய பெரிய விஷயங்கள் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு அதில் வந்து முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து தொட்டு போகிறோம் அதில் ஜாதகம் ஜோதிடர்கள் இருக்கிறதுனால ஜாதகத்தை பார்க்குறதுக்கு அது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த மாந்தி இல்லாத மிகப்பெரிய சம்பவங்கள் எதுவுமே நடக்காது ஒரு பிரச்சனை வந்து ஒரு வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டேன் வண்டியிலேருந்து ஒரு கண்டத்தை ஆரம்பிச்சுட்டேன் வீடு கட்டினோன்னு இதாகிடுச்சு இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா இப்போ சொன்ன விதிகளில் ஏதோ ஒன்று அதில் மேட்ச் ஆகிருக்கும் அது வந்து மேட்ச் ஆகிருக்கும் அப்போ அந்த மாந்தி அப்படின்னாவே அந்த அந்த மரணத்தின் தூது ஒன்று பயந்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை அதை வச்சு நம்ம என்ன எப்படி வந்து நம்ம வாழ்க்கையை மேன்மைக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு ஏன்னா எல்லா கிரகமும் வந்து உங்களை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு அது காத்திருக்குது எல்லா கிரகமும் எப்படா உங்களை போட்டு அழுத்தலான்னுலாம் எந்த கிரகமும் நினைக்கல ஜாதகத்தில் ஒரு பிரச்சினைனா அதுக்குள்ளேயே அது வந்து இந்தா இப்படி செஞ்சுக்கோ இல்லை இப்படி இருந்துக்கோ இப்படி இருந்தால் உனக்கு நான் லிஃப்ட் தரேன்னு அது சொல்லுது நாம் அதை மாற்றி தான் நான் எப்படி எவ்வளோ பெரியாலே எனக்கு தெரியாத விஷயங்களா அப்படின்னு நாம் செய்கிறதுனால தான் வந்து இப்போது சனி பகவானோட தாக்கத்தில் இருந்தாக்கா நீங்கள் வண்டியில் எண்பதில் போனீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணி விடுவார் ஏன் நட சனி பகவான்னா ஏன் நடக்க சொல்கிறோம் அவர் மந்தன் ஸ்லோ இப்போ சனியோட காரகத்துவத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்கன்னாவே சனி திசை சனி புத்தி இல்லை ஏழரை சனி அஷ்டம் சனி பஞ்சம் சனி பாதக சனி இந்த சனி கண்ட சனி நீங்கள் என்னென்ன வச்சுருக்கிறீங்களோ அதில் எல்லாம் ஒரு ஜாதகர் என்ட்ரு ஆகிட்டார் அப்படின்னு வச்சுக்கிட்டாவே நீங்கள் வந்து அந்த விஷயங்களில் ஸ்லோ ஆயிடணும் நீங்கள் இப்போ நாம் வந்து ஏழரை சனியும் அஷ்டம் சனியும் மட்டும்தான் பார்த்துக்கிட்ருக்குறோம் இப்போது இன்றைக்கி தனுசு லக்னத்துக்கு ரெண்டாம் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் போகிறாரு அப்போது நீங்கள் ஒரு தனுசு லக்ன ஜாதகர் பேசுறதுல ஒரு வார்த்தையாக அளந்து பேசணும் வேகங்கள் இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து டக்குன்னு யோசனை பண்ணாமல் டக்குன்னு வந்து வார்த்தையை விட்டுறக்கூடாது அதில் தான் அவர் பிரச்சனையும் சந்திப்பார் அவர் கடைசியாக எந்த அதில் அதில் தொழில் பிரச்சனையானாலும் சரி இல்லை பண பிரச்சனையானாலும் சரி இல்லை குடும்பத்தில் ஒரு பிரச்சனையானாலும் அதுக்கு மூல காரணம் இப்போ ரெண்டில் சனி பகவான் போயிட்டுருக்குறப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்குறப்ப சார் நீங்கள் தேவையில்லாத ஏதாவது பேசுனீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தெரில வார்த்தையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது அதுலேயே வந்து அது வந்து ஒவ்வொன்றும் இண்டிகேட் கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்குது இங்கே இருக்கிறப்போ நீ வந்து இப்படி இரு இப்படி இருந்தால் உன்னை வாழ்க்கையில் லிஃப்ட் பண்ணுறேன் இப்படி நீ இல்லாமல் என்னோடய காரகத்துவத்துக்கு தலகிலாம் நடந்தீன்னா அந்த இடத்துல உன்னை இழுத்துட்டு வந்து பிடிச்சி உட்கார வைப்பேன் அது நீயா செஞ்சுக்கிறியா இல்லை நானாக செஞ்சு கொடுக்கட்டுமான்னு கிரகம் அது ஒரு தடவைக்கு நாலு தடவை கேட்கும் நாலாவது தடவை தான் சாத்தி கொண்டுட்டு வந்து உட்கார வைக்கும் வண்டியிலேருந்து உளுந்தவங்களெல்லாம் பாருங்கள் சார் அன்றைக்கே ஒரு நாள் லைட்டாக ஆச்சு ஸ்கிட் ஆச்சு நான் ஏதோ டயர் தான் நினச்சிக்கிட்டேன் ஒரு ரெண்டு மூணு தடவை இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாரு டேய் அடைக்கோ அப்படின்னு பகவான் வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பார் அதை பண்ணாமல் செய்கிறப்ப தான் பெரிய அளவில் வந்து கொண்டு போயிடும் அப்போ சனி ஒரு காரகத்துவம் அப்படின்னா அந்த காரகத்துவத்தை அனுசரித்து போயிடணும் இப்போ நீங்கள் ரெண்டில் புதன் இருந்துச்சுன்னு வைங்க யாரை பார்த்தாலும் ஃபஸ்ட்டு சிரிச்சிடணும் நீங்கள் ரெண்டில் புதன் இருக்கவங்க யாராவது இருக்கீங்களா அவங்க பாருங்கள் நீங்கள் ரெண்டில் புதன் இருக்கவங்கள வாட்ச் பண்ணி பாருங்கள் இல்லை உங்களை உங்களை பார்த்தோன்னே ஒருத்தர் வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு கேட்டாங்கன்னு வைங்க சிரிப்பு வந்துருச்சுனாவே நீங்கள் அவங்க பாருங்கள் ரெண்டில் புதன் இருக்கும் இப்போ நீங்கள் நீங்கள் வந்தோன்னே யாரை பார்த்தீங்கன்னா உங்களோட பேச்சை விட சிம்மழகணும் ரெண்டு புதன் சிம்மத்துங்க ரெண்டு புதன் அப்போ இப்போ நீங்கள் வந்து யாரை பார்த்தாலுமே வந்து அவர்கள் வா அதாவது ஒரு ஒரு வார்த்தை இப்போ சிம்பளை சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டு தான் சொல்கிறாங்க இப்போ ஒருத்தர் ஒரு நபரை பார்த்தா கூட வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து அந்த சிரிப்பு முதல்ல வந்து வந்துடும் அதே மாதிரி சிம்மம் அந்த புதன் சம்பந்தப்பட்டு வந்துச்சுன்னா பாடல்கள் ஜோதிடத்தில் கூட நீங்கள் பாடல்கள் சொல்லுங்கள் பாடலாம் இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து பாட்டு சீனில் அறிமுகப்படுத்துவாங்க ஒருத்தரை வந்து கால் வந்து வரும் அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு அப்படியே காலை மட்டும் காமிப்பாங்க ஒருத்தர் தாடி வச்சுக்கிட்டு காமிப்பாங்க அந்த அறிமுகப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் எதை வந்து இப்போ வந்து இப்போது நீங்கள் எந்த உங்களை வந்து நீங்கள் எப்படி அறிமுகப்படுத்துங்கிறது ரெண்டாவது பாவம் வந்து சுட்டி காமிக்கும் உங்கள் ரெண்டாவது பாவத்தில் என்ன கிரகம் இருக்குதோ இப்போ சிம்ம லகனம் ரிஷப லகனம் இதெல்லாம் வந்து நான் தனது ஜோதிடர்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படும் ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடம் புதன் காரகத்துவம் அதை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டால் லிஃப்ட் உண்டு நீங்கள் வந்து இப்போ ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க சார் நான் ஜோதிடர் தான் எனக்கு வேறு தோ இது இருக்குது நான் வந்து அப்படிம்பாங்க அது வந்து கட்டாயம் இந்த லக்னம் சிம்ம லக்னம்லாம் சொல்லக்கூடாது சிம்ம ராசி எந்த இடத்துலையுமே வந்து நான் ஜோதிடர்னு சொல்கிறதுல அது வந்து கர் கர்வம் கொள்ளும் புதன் வந்து கர்வம் அந்த வித்தையை நினச்சி அது வந்து பெருமிதம் பெருமிதம் கொள்ளும் நீங்கள் வந்து வேற ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தாலுமே இதை தான் வந்து உங்களுக்கு வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய அப்போ ஒரு ஒரு ஜாதகத்தை வந்து ஒரு ஜ ஒரு ஒரு ஜாதகத்தை பார்த்திங்கன்னா இவங்க எந்தெந்த விஷயத்தை கையில் எடுத்து எதை பண்ணணும் எதை சொல்லி நம்மளை வந்து ஹைலைட் பண்ணிக்கணும் தொழிலில் எதை வச்சு ஹைலைட் பண்ணணும் நம்மளோட அப்படிங்கிறது கிரகம் வந்து எல்லாத்தையுமே சுட்டி காமிக்கும் ஜோ இந்த பன்னெண்டு பாவம்லாம் உள்ள நீங்கள் ஆழ்ந்து போக போ போக நமக்கு ஏன்னா யாராச்சும் ஜோதிடம் பொய்னாலாம் எனக்கெலாம் வந்து ரொம்ப சிரிப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம அதை பார்த்து பார்த்து கொரிலேட் பண்ணி எப்படி ஒத்து வருதுன்னு பார்க்குறப்ப நமக்கு நல்லா தெரியுது இதுதான் எல்லாத்தையும் இயக்குது இதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்போ யாருமே வந்து நான் யாராச்சும் ஜோதிடம் போய் அதெல்லாம் போயினாலும் நான் சண்டைக்குலாம் போக மாட்டேன் நமக்கு தெரியுது நல்லாவே தெரியாமல் அவர் தெரியாமல் சொல்கிறார் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஏன்னா நமக்கு நல்ல ஒரு நாணம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சார் உங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுன்னா ஆமாங்க தெரியாதுங்க அப்படின்ட்டு போயிடுவோம் இதே நம்ம ஒரு காலத்தில் என்ன தெரியுமா பண்ணுவோம் இவருக்கெல்லாம் வந்து யாரை நீ சொன்ன எனக்கா எனக்கு அப்படின்ட்டு நம்ம சண்டைக்கு போயிருப்போம் எனக்கு தெரியாது நான் ஜோசியத்தில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா ஆ நான் வந்து நான் அங்கே சொன்னேன் நான் எனக்கு இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க நான் நான் வந்து இதை சொன்னேன் இதை பண்ணாங்க எனக்கு அதை பண்ணாங்க நான் இப்படிலாம் சொன்னேன் அப்படிலாம் சொன்னேன்னு நாம் சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் அதில் ஆழ்ந்த புலமை நல்ல நானும் வர வர ஐயா அவருக்கெல்லாம் அவர் என்னாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆமாங்க எனக்கு என்னங்க நான் சும்மா அப்படி அப்படின்ட்டு நம்ம அந்த இது வந்துடும் அப்போ புலமை வர வர நமக்கு வந்து அமைதி அப்படிங்கிறது வந்து அப்போ அது வந்து ரெண்டு குடையன் பத்து குரு பகவான் அந்த குரு பகவான் காரகத்துவத்திலே நீங்கள் வந்து எல்லாம் இப்போ நீங்கள் இப்போ ரெண்டில் குரு பகவான் இருக்குதுனாக்கா அந்த மோட்டிவ் வந்து இல்லை இப்போ குரு பகவான் வந்து அந்த மணி மோட்டிவ் வந்து இல்லாமல் போகணும் நாம் வந்து இப்போ வந்து அந்த ஆலோசனை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது உபாசகர் அடுத்தவர்களுக்கு வந்து வழிகாட்டி அடுத்தவர்களுக்கு வந்து ஒரு அவ அதனால் அவர் வந்து பல லட்சம் சம்பாதிப்பார் நம்மக்கிட்ட வந்து அதை மணியாக கன்வெர்ட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து இது வந்து வராது இன்னொன்று அடுத்தவங்க வேலைக்குன்னா அது எல்லாமே உடனே பார்த்து இதா இதா அதா இது இதை பண்ணு அதை பண்ணுன்னு எல்லாம் வாயிலிருந்து சொல்ல வரது வரும் தனக்கு ஒன்றுன்னா அது வந்து கொஞ்சம் அந்த மாதிரி அமைப்பு வந்து ஒரு ஒரு கிரகங்களும் வந்து கொடுத்துட்ருக்கும் அதில் நம்ம ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறது மாற்றி மாற்றி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்போ அந்த குரு குரு பகவான் அப்படிங்கிறவரை வந்து நம்ம இப்போ சொல்கிறப்போ வந்து என்னன்னா குரு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நம்மளால் வந்து ஒரு இலவச ஆலோசனை இருக்கணும் அதாவது இப்போ அந்த காலத்தில் அவர் தான் முன்சிப்புமாங்க அவருக்கு அந்த முன்சிப்புங்கிறதுனால ஒன்றுமே இருக்காது இப்போ இருக்கிற முன்சிப்பை பாருங்கள் அப்போ வந்து ஒரு முன்சிப்பு முன்சிப்பு இடும்பாங்க அவர் ஒரு அவர் ஒரு கொடை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம்னா ஒரு ஒரு ஊர் பண்டிகை அது இதுன்னா அவர் கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்பாங்க பிடிப்பாங்க அதனால் அவருக்கு அஞ்சு பைசா பிரயோஜனம் இருக்காது கௌரவம் மட்டும்தான் இருக்கும் அந்த குரு வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி தன்மையில் நாம் நம்மளோட இந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்க முடியாது வீட்டில் அடிவாங்க முடியாது ஆண்கள் வந்து அந்த மாதிரி இது வந்து பண்ண முடியாது ஆனால் நம்மளோட அங்கமாக அதை ஒன்று வச்சுக்கணும் நாம் வந்து அதை வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறது இல்லை ஒரு வழிகாட்டுறது சார் இந்த மாதிரி இப்போ வந்து உங்கள் குழந்தைய வந்து இப்போ இவங்க வந்து ஒரு குழந்தை பெறுவதற்கு உண்டான இதை வந்து வழிகாட்டலாம் சார் உங்கள் குழந்தைய வந்து இப்படி வந்து சேர்த்துங்க சார் உங்கள் பணத்தை வந்து இப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த குரு பகவான் வந்து அந்த குரு பகவான் காரகத்துவ ரீதியாக நீங்கள் ஏதாவது ஒரு ஆலோசனை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதனால் பிரயோஜனம் இல்லை இப்போது அது இன்னொன்று இருக்குது இப்போ வந்து பாருங்கள் லக்னத்தில் சூரியன் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னு வைங்க அவன் இப்போ ஜோதிடத்தில் வந்து லக்னத்தில் சூரியன் இருக்கக்கூடிய நபர்கிட்ட போனீங்கன்னாக்கா உங்களோட புத்திரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு கரெக்டாக ரூட் போட்டு கொடுப்பாங்க நீங்கள் உங்கள் கிட்டே கிளைண்ட்ரு வந்து இந்த மாதிரி இது பண்ணியிருக்கிறீங்களா இவங்க உதாரணமா வந்து நம்ம சிம்மநாயகி ஜோதிடரே வந்து அவங்களுக்கு வந்து இருக்கார் இவங்க வந்து அந்த அந்த பூர்வீகத்திலேயே இருக்க வைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணி இருந்துக்குமாங்க இல்ல குழந்தை பாக்கியம் இல்லையா உனக்கு நான் குழந்தை பாக்கியத்துக்கு வழி சொல்றேன் இது வந்து இதோ இந்த மாதிரி கிளைண்ட்ஸுங்க வந்து இவங்கக்கிட்ட இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறது வாயிலாக நம்ம இவங்க புத்திர சம்மந்தப்பட்டது பூர்வீகம் சம்மந்தப்பட்டது உங்கள் ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம கரூர் சகோதரி போய் அணுகுங்க நெஜமால் தான் இது வந்து இது சாதாரணமாக இல்லை நிஜமாலுமே இவங்க வந்து ஒரு வழிகாட்டல் வந்து ஏன்னா நான் ஏற்கனவே போன தடவை நான் இதை பேசினேன் பன்னெண்டு பாவத்துக்கும் ஒருத்தர் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைக்காதீங்க நீங்கள் முதல்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சதில் எக்ஸ்பர்ட் ஆகுங்க தெரியாததை அடுத்தவங்ககிட்ட கை காமிச்சு விடுங்க இவங்க இவங்கக்கிட்ட போயிடுறதுனால என் கிளைண்ட்டு இப்படியே போயிடுறதோ இல்லை இவங்களோட கிளைண்ட்டு என்கிட்ட வர்றதுனால இப்படியே வந்துடுறதோலாம் நடக்காது அது வந்து இப்போ வந்து அது வந்து யாருக்கிட்ட போனால் இந்த மாதிரி கிரகங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த சூரியன் லக்னத்தில் இருக்கிற மாதிரி பன்னெண்டு இதுக்கும் இருக்குது இதை வச்சு யார் எந்த பாவத்தில் எக்ஸ்பர்ட் ஆகலாங்கிறதும் இருக்குது எந்தெந்த கிரக எந்தெந்த பாவங்கள் அவர்களுக்கு வந்து ஒத்து வரும் ஜோதிடத்தில் இதில் வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட் ஆகலாம் அப்படிங்கிறதும் இருக்குது நீங்கள் வந்து லக்னத்தில் சூரிய பகவான் நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயம் வந்து அந்த பூர்வீகம் சம்மந்தப்பட்டது புத்திரம் சம்பந்தப்பட்டது அஞ்சாம் பாவம் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் எல்லாமே வந்து அவர்களுக்கு வந்து மிகச்சிறப்பாக வரும் அதுக்கு நிவர்த்தி யார் சொல்லுவாங்கன்னா அவங்க தான் சொல்லுவாங்க அஞ்சாம் பாவம் காரகத்துவம் சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் சார் இப்போ வந்து சார் நான் எங்கெங்கேயே பார்த்துட்டேன் உங்களை மாதிரி நான் பத்து பேர்த்துக்கிட்ட பரிகாரம் பண்ணிட்டேங்க உங்களை இப்போ இப்போ நம்ம பொதுவாக சொல்கிறதே அப்படி தான் சார் நான் எல்லா பரிகாரையும் பண்ணிட்டேன் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லைன்னு ஆனால் செய்கிற பரிகாரம் நாளும் கோலும் கரெக்டாக இருக்கிறத செய்யணும் நாம் ஒன்று சொல்லியிருப்போம் அவங்க ஒன்று பண்ணிட்டு வந்திருப்பாங்க அவங்களோட த சார் எனக்கு எங்கள் பையனுக்கு பதிலாக எங்கள் பொண்ணுக்கு பதிலாக நாம் செய்யலாமா அது இல்லாமல் எனக்கு லீவு கிடைக்கிறப்ப செஞ்சேன் இந்த மாதிரி மாற்றி செஞ்சவங்க தான் வந்து சார் நான் இருபது பேர்த்துட்டு செஞ்சிட்டேன் பதினஞ்சு பேர்த்துட்டு பரிகாரம் செஞ்சிட்டேன் நடக்கலைன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி அந்த சூரியன் லக்னத்தில் இருக்கிறவங்ககிட்ட அஞ்சாம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அஞ்சாம் பாவத்தில் நீங்கள் புத்திரம் பூர்வீகம் மட்டுமே இல்லை இன்னும் நிறைய இருக்குது அந்த அஞ்சாம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்க கிட்டே போனாக்கா ஒரு தீர்வு அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் நீங்கள் நீங்கள் லக்ன சூரியன் இருக்கிறவங்க எல்லாமே வந்து நீங்கள் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள் அவர் ஜோதிடராகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் லக்னத்தில் சூரியன் இருக்கிறவங்கள ஒரு ஒரு கிளைண்ட்டை பார்த்தீங்கன்னு வைங்க அவங்க கேட்குறதே என்ன தெரியுமா கேட்பாங்க சார் பார்த்தோன்ன சார் எத்தனை குழந்தைங்க ஏன் சார் ஒன்றோட நிறுத்திட்டிங்க இருந்து இப்போது இருக்கட்டும் சார் வைங்க நாளைக்கு அப்புறம் எதா ஒன்றுனாலும் பையனுக்கு ஒரு துணை இருக்கணும் இல்லைங்க இல்லை பிள்ளைக்கு ஒரு துணை இருக்கணுமில்ல எங்கே பார்க்குறீங்க சார் இல்லைங்க சார் இப்போது ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்குறோம் அங்கெல்லாம் பார்க்க வேணாம் நீங்கள் வாங்க நான் வரேன் வாங்க அப்படின்னு இப்போ கூட கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பார்த்து கூப்பிட்டு வந்து விட்ருவாரு அவங்களோட பேச்சே இது சம்மந்தமாக தான் இருக்கும் சார் அப்புறம் எங்கள் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களா காட்டுக்கு போய்ட்டு வந்தீங்களா எடுத்தோன்னே அதுக்காக போய் பார்த்துட்டு வந்தீங்களா பூர்வீகலாம் என்ன போட்டிருக்கிறீங்க அது அதெல்லாம் வித்துறாதீங்க சார் பூர்வீக பூர்வீகம் சரியில்லைன்னு எவன் சொன்னான் பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கணுமா ஏன்னு சொன்னால் தேவையில்ல நீங்கள் இதை பண்ணுங்கள் இதை பண்ணிவிட்டு போய் பூர்வீகத்திலேயே இருங்கம்பாங்க பூர்வீகத்தில் வீடு கட்டலாமான்னாக்கா இவங்க வந்து கட்டுங்கம்பாங்க அதுக்கு உண்டான நிவர் நிவர்த்தி அப்படிங்கிறது வந்து கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அந்த லக்ன சூரியன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி லக்ன சூரியன் வந்து எங்கே போனாலும் ட்ரெஸ்ஸில் நீட்டாக இருக்கும் அயன் பண்ணாமல் ட்ரெஸ் போடாது இதில் திரிசூன்யம் இதெல்லாம் பொறுத்து அதோட பலன்கள் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் ஆனால் என்னென்னா அவங்க அப்படி இருக்கணும் சூரியன் அப்படிங்கிறது வந்து அந்த மடிப்பு கலையாத ஆடையோடு இருக்கணும் அந்த இருந்தால் அவர்களுக்கு வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து கொடுக்கும் அப்போ இந்த சந்திரன் மாந்தி சேர்க்கை அப்படிங்கிறது வந்து வீடு கட்டும்போது கவனமாக இருக்கணும் வாகனம் வாங்கும்போது கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் இந்த ஜாதகம் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் தாய் வழி பிதிர்களின் கோபங்களையும் சாபங்களையும் குறைக்கக்கூடிய பிதிர் தோஷ பரிகாரங்களை அதற்குண்டான ஸ்தலங்களில் கரெக்டாக பண்ணிக்கணும் லைஃப்பில் வந்து எவ்வளவோ செலவுகள் வந்து பண்ணுறாங்க இப்போ டூர் போகிறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க ஒரு ஹோட்டலில் இன்றைக்கி வந்து ஒரு ஹோட்டலில் போய் ஒரு ஃபேமிலி சாப்பிட்ணுனா ஐயாயிரம் ரூபா சாதாரணமாக ஆகுது ஒரு நல்ல ஒரு கடையில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னால ஒரு ஃபேமிலியே போய் சாப்பிடணும்னா ஒரு நாலு ஐயாயிரம் சாதாரணமாக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது அந்த வகையில் வந்து இவர்கள் வாழ்க்கையில் வந்து கட்டாயம் வந்து அந்த தாய் வழி சம்பந்தப்பட்ட அந்த பிதிர் தோஷங்களை நீக்கி கொள்ளக்கூடிய பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் ராமேஸ்வரம் காசி கயா திருவெண்காடு இந்த மாதிரி ராமர் பாதம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து இந்த முன்னோர்களோட இதை வந்து நம்ம பண்ணலாம் காசிக்கே தான் போய் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இப்போ வந்து காசிங்கிறது ஒரு பெரிய ட்ரெண்டாக ஓடிட்டுருக்குது காசி அமைப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சால் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்க நம்ம கிளையன்ஸே வந்து நிறையா காசி காசி காசிங்கிறாங்க பெண்ணான்னு தெரியல நிறையா வந்து காசிக்கு வந்து ரெஃபர் பண்ணுறாங்க நம்ம மக்கள் காசிக்கு யார் யார் அனுப்பணும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இருக்குது அந்த நபர்களுக்கு வந்து காசிக்கு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் இவர்கள் வந்து சந்திரன் மாந்தி சேர்க்கை இருக்கிறவர்கள் வந்து அதே மாதிரி தாய் வழியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இறந்தாங்கன்னா கட்டாயம் அந்த பெரிய காரியத்தை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது போய் அதில் கலந்துட்டு இருந்துட்டு அதற்குண்டான நம்ம வந்து ஏதாவது ஒரு செலவினங்கள் ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நோட்டு போட்டுட்டு எழுதுறாங்க வசூல் பண்ணுறாங்க காசு அவங்களோட பங்காளிகள் எல்லாமே வந்து ஒரு தொகையை வந்து கொடுக்குறாங்க அந்த தொகையை வச்சு அந்த க செலவு பண்ணுறாங்க அது எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து எல்லாம் அந்த இதுக்கு வரவங்க வந்து அதற்கு வந்து ஒரு காசு அவங்க பேரை சொல்லி அந்த இதை வந்து அமௌண்ட்டை எழுதுகிறாங்க அந்த காசை எடுத்து வச்சு அவர்களுக்கு வந்து செலவு பண்ணுறாங்க அந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து போய் கொடுக்கலாம் கொடுத்து இதை பண்ணுறது வந்து இந்த சந்திரன் மாந்தி அதே போல் என்னென்னே தெரியாமல் உடல் பலவீனம் ரொம்ப அசரிக்கையாக இருக்குது எனக்கு என்னென்னே கண்டுபிடிக்க முடியல நானும் எல்லாம் ஃபுல் பாடி ஸ்கேன் பண்ணிட்டேன் ப்ளட் டெஸ்ட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஹஸ்பி லெவல்லேருந்து நான் வந்து எல்லா உலக எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டேன் ஆனால் என்னென்னே ஃபைண்ட் பண்ண முடியல ஃபைண்டிங்ஸில் வந்து எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படியே தான் இருக்குது உடல் அசௌகரியமாகவே தான் இருக்குது அப்படின்னா அவர்களும் வந்து இது மாதிரி பரிகாரங்களை செய்து கொள்வது சிறப்பு அதே மாதிரி அடுத்தது வந்து செவ்வாய் மாந்தி மேசத்தில் அல்லது விருச்சிகத்தில் மாந்தி இருக்கிறது இந்த அமைப்பு இருக்கிறவங்க தான் என்ன பிரச்சனை அப்படின்னா விருப்பப்பட்டு ஒரு இடத்த வாங்கியிருப்பாங்க ஒரு ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு இடத்த கட்டியிருப்பாங்க சார் நான் ரொம்ப ஆசை ஆசையாக கட்டின வீடு சார் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த வீட்டை வந்து பார்த்து பார்த்து கட்டினேன் ஆனால் என்னால் இப்போ வந்து லோனை வந்து ரீபேமெண்ட் பண்ண முடியல இல்லை இந்த வீட்டை வித்தரலாமான்ட்டுருக்கிறேன் அப்படின்னு ஒரு நபர் சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கு கட்டாயம் செவ்வாயும் மாந்தியும் தொடர்பு இருக்கும் ரொம்ப விருப்பப்பட்டு ஒரு வாங்கின இடத்த இழக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ இந்த செவ்வாய் மாந்தி சேர்க்கை அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்கா நடந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை வந்து சொல்கிறத விட நடக்கிறதுக்கு முன்னாடியே சார் உங்ககிட்ட என்ன அளவில் இருக்குதோ அதை மட்டும் போட்டு படிப்படியாக கட்டுங்க ஒட்டுக்கா அகலக்கால் வச்சு அந்த இதை வந்து பராமரிக்க முடியாமல் கையை விட்டு போகும் இப்போ கையை விட்டு போனாலும் இவர் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா போட்டு செலவு பண்ணி அந்த வீட்டை கட்டியிருப்பார் மூணே மாதத்தில் அதை வந்து கேட்குறவன் முப்பது லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறான்னு கூசாமல் கேட்பாங்க இந்த நபர்களுக்கு தான் வந்து இந்த அசௌகரியங்களையும் சந்திப்பாங்க செவ்வாய் மாந்தி இருக்கிறவங்க அவங்க செலவு பண்ண தொகை அதுக்கும் மூணில் ஒரு மடங்கு ரொம்ப கம்மியாக வந்து அவசரத்துக்குன்னா அப்படி தான் சார் உடனடியாக கரையும் பண்ணிக்கிறேன் இந்த ரேட்டுன்னா கொடுப்பீங்களா அப்படின்னு இவர்கள் வந்து அதில் வந்து வாங்கின விலைக்கும் இல்லை செலவு பண்ண விலைக்கும் விற்க முடியாமல் தவிழிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து சத்தம் கேட்குது ஏதோ சலங்கு சத்தம் கேட்குது மல்லிகைப்பூ வாசடிக்குது அம்மானுஷியமான விஷயங்கள் வந்து அது வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது கேட்கும் வீட்டில் நாலு பேர் இருப்பாங்க நடுவில் திடீர்னு எழுப்புவாங்க பாருங்கள் ஏதோ ஜல் ஜல்னு சத்தம் கேட்குது ஸ்மெல்லு மல்லிகைப்பூ ஸ்மெல் வருது இதெல்லாம் நடைமுறையில் இருக்குது இந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த செவ்வாய் மாந்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கேட்கும் அது வந்து அந்த அமைப்பு வந்து பண்ணும் அவர்கள் இடத்துல வந்து அந்த ஏதாவது ஒரு பிரேதத்தோட அதே மாதிரி இவர்கள் வாங்கக்கூடிய இடத்துலையும் அந்த இவர்கள் எந்த இடம் வாங்கினாலும் அந்த இடத்த வந்து முதல்ல போய் அதை நல்லா பார்த்து அங்கே வந்து இந்த க இது எலும்பு துண்டுகள் இல்லை அக்கம் பக்கத்தில் வந்து நல்லா விசாரிக்கணும் ஏற்கனவே வந்து சமாதி இருந்த இடத்த வித்துட்டு போயிடுவாங்க அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கும் கட்டாயம் ஏற்கனவே சமாதி இருந்த இடத்தை ஒரு நபர் போய் அக்ரிமெண்ட் போட்டார்னா அந்த இடத்தை கரையும் பண்ணுறதுக்குள்ளேயே அவரால் பெரும் பிரச்சனைகளை சந்திப்பார் கட்டாயம் இது நடக்கும் ஒரு சமாதி வச்சுருந்துட்டு இப்போ என்ன பண்ணுவாங்களோ அந்த சமாதியை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் நோண்டி கூட எடுத்துகிட்டு போய் நீர்நிலையில் சேர்த்திடுவாங்க சேர்த்தி இருந்தாலும் அந்த இடத்தை போய் இவர் வாங்கலான்னு இது பண்ணார்னால உடனடியாக பிரச்சனைகள் வரும் ஏன்னா இதெல்லாம் வந்து நடைமுறையில் நம்ம வந்து கிளைண்ட்ஸ்க்கே பார்த்துருக்குறோம் இப்போ வந்து ஒரு ஒரு இடத்த வந்து ஒரு ஒரு திருமண மண்டபம் கட்டுற மாதிரி ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு நடு நடுப்பகுதியில் அவர் வந்து அவர் அவங்க தாத்தாவோட இதை வந்து வச்சுருக்குறாங்க அதை எடுத்து எல்லாம் சுத்தம் பண்ணி அதை முறையாக கொண்டு போய் எல்லாம் கரைச்சிட்டு வந்தாச்சு அதை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு துறையில் கான்ட்ராக்ட் துறையில் இருக்கிற ஒரு நபர் வந்து அதை வந்து வாங்குறாரு அதுக்கு வந்து ஒரு தொகையை கொடுத்துட்டு போகிறாரு அவரோட பிஸ்னஸ் டர்ன் ஓவருக்கு இந்த இடம் வந்து ஒரு பெரிய மேட்ரே இல்லை கேட்டதை விட அதிக தொகையை வந்து அட்வான்ஸ் தொகையாக கொடுத்துட்டு போகிறாரு ஏன்னா அன்னைக்கு அவரோட சூழ்நிலை அப்படி ஆனால் அந்த மூணு மாதத்து கிரையம் முடிகிற டைமுக்குள்ளே அந்த ட டைம் பீரியடுக்குள்ளே அவரால் கரையும் பண்ண முடியல அந்தளவுக்கு அவருக்கு தொழிலில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து படிப்படியாக சடாரண சரிவுகள் பிரச்சனைகள் சார் எனக்கு இந்த மாதிரி லைஃப்பில் நான் வந்து அனுபவித்ததே இல்லை அவர் அந்த டைமை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறப்போ வந்து கேட்குறாரு இந்த மாதிரி நான் வந்து டை இந்த மாதிரி அனுபவிச்சதே இல்லை வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல நான் வந்து என்ன எனக்கு ஒரு டைம் கொடுங்க டைம் வந்து கொடுத்தா தான் பண்ண முடியும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் ஏன்னா என் சூழ்நிலை இது தான் இதை ஓப்பனாக சொல்கிறேன் ஆனால் என்னோடய இதுக்கு வந்து இது நான் நான் உண்மையிலுமே வந்து நான் அப்போயே வந்து அமௌண்ட் கொடுத்து வாங்கிடலாமான்னு தான் நினச்சேன் உடனடி கரையுமா வச்சுக்கலாமான்ட்டு சரின்ட்டு அந்த புரோக்கர் சொன்னார்னு போட்டோம் இப்போ என்னால் அதை கரையும் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை இது நடந்தது இது கொஞ்சம் டைம் கொடுங்க நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மைகளுக்கு தொழிலாளரை இழுத்துட்டு வந்து விட்டுருச்சு அதுக்கு காரணம் இந்த மாதிரி அமைப்புகள் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ இந்த செவ்வாய் மாந்தி இருந்துச்சுனாலே வந்து வாங்கக்கூடிய இடத்துல அருகாமையில் போய் நல்லா விசாரிச்சுக்கணும் ஏற்கனவே ரொம்ப வருடங்களாக அங்கே குடியிருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட போய் நீங்கள் வந்து நல்லா வந்து இந்த இடம் வந்து என்ன பயன்பாட்டில் இருந்துச்சு வீடாக இருந்துச்சா எப்படி இருந்துச்சுன்னு ஒரு இதுக்கு நாலு பேர்த்துக்கிட்ட வந்து விசாரிச்சுக்கணும் அதில் ஒரு சிலர் வந்து சும்மா கூட சொல்லுவாங்க நான் ஒரு விளம்பரம் கூட பார்த்தேன் ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் வராரு ஒரு அம்மா இருக்குது அவங்க இதை இந்த பக்கத்தில் அந்த செல்வியாக யாரோ இந்த அந்த அம்மா வீடு எது அப்படின்னு ஆ அந்த வீடு தான் ஏங்க அப்படிங்க இல்லை இல்லை அவங்க பையனுக்கு எங்கள் பொண்ணை கொடுக்கலான்ட்டு தான் பார்த்துட்டு போகலான்னு ஏங்க நீங்கள் வேறு ஏமா என் அவன் பெரிய குடிகாரன் கஞ்சா குடிக்கிறவன் அது இதுன்னு நான் எதாவது சொல்லிவிட போகிறேன் அப்படி ஆ அவள் வேற என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவா நாங்கள் இது அப்படி இது சொல்லிவிட போகிறேன் நீங்கள் போங்க அப்போ போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை இதை போட்டு கொடுக்கலாம் கொடுங்க நல்லவன்தான் இது இந்த விளம்ப ஒரு யூடியூப்பில் வருது கொடுக்கலாம் கொடுங்க நல்லவன்தான் அப்படின்னு இதை சொல்லிவிட்டு அப்படி சொல்லும் அது மாதிரி சிலர் வந்து அவங்கள அந்த விற்கக்கூடாதுன்னு கெடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி நபர்கள்ட்ட விசாரிக்காமல் ஒரு ந ஒரு ரொம்ப நாளாக இருக்கிறவங்க ஒரு நல்ல மனிதர்களை பார்த்து இப்போ மொ முதல்லலாம் வந்து ஒரு ஒரு க ஒரு பொண்ணு எடுக்கணுன்னாவே இப்படி நாலு பேர்த்துட்டு விசாரிப்பாங்க அந்த மாதிரி இந்த அமைப்பில் இருக்கிறவங்க அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா செவ்வாயின்னா கல கலத்தரவு அமைப்பு சம்மந்தப்பட்டது திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அந்த குடும்பத்தில் வந்து என்ன பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா வந்து வழி வழியாக பாதிக்கப்படக்கூடிய திருமண விஷயத்தில் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பும் வந்து அந்த ஜாதகத்தில் இருக்கும் செவ்வாய் மாந்திக்கு திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திருமண டைமில் ஏதாவது வந்து ஒருத்தர் இறந்துட்டார் அதனால் திருமணம் தள்ளி போகுது முடிச்சுட்டு வர்றது இந்த மாதிரி நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நின்று போகிறது இதெல்லாமே கூட இந்த அமைப்பில் வந்து வரும் அப்போ கலத்தனம் சம்மந்தப்பட்ட இதில் திடீர்னு வந்து ஒருத்தர் நல்லாவே இருந்தாங்க திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அதனால் வந்து தள்ளி போடணும் க அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வரும் அதில் முக்கியமாக வந்து இடம் சம்மந்தப்பட்டது இவங்க எதை வந்து ஆசையாக நினச்சி இடம் வாங்குகிறாங்களோ அதில் வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அதை பராமரிக்க முடியாத போகும் அதை வந்து இவர்கள் இந்த செவ்வாய் மாந்தி இருக்கிறவர்கள் கட்டாயம் வந்து பார்த்துக்கணும் அதற்கு பரிகாரம் வந்து பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்காங்க இல்லையா ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு வந்து எதாவது வந்து நீங்கள் வந்து உணவு தானம் உடை தானம் இந்த மாதிரி இதை வந்து கொடுத்துக்கிட்டு வர்றது அவர்களுக்கு ஏதாவது வந்து இப்போ வந்து எதாவது அனாதையாக இது வர்றது காசு வந்து எதாவது ப உண்மையிலுமே பற்றாக்குறையாக இருக்கிறவங்க வந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் காசு கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கோங்கன்னு அப்பப்போ நீங்கள் அவங்களுக்கு காசு கொடுத்துட்ருக்குறது இல்லை ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு மா எதாவது ஒரு இது வந்து உண்மையிலையுமே ரொம்ப இப்போ வந்து ஒரு ஆம்புலன்ஸ் செலவுலாம் வந்து இன்றைக்கி நிறையா ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்போ வந்து நீங்கள் அந்த ஆம்புலன்ஸ் சேவர்கிட்ட அவர் நான் கொஞ்சம் மனசாட்சிப்படி இருக்கிறவராக இருந்தால் அதை பண்ணுவார் நீங்கள் வந்து இப்போ மாதிரி ஒரு ஐயாயிரம் நீ வச்சுக்கோ யாராச்சும் வந்து உண்மையிலையுமே வந்து காசு இல்லாமல் ஏதாவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு இலவசமாக நீ கொஞ்சம் போய் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி அவர்களிடம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம் இது வந்து ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு வந்து வஸ்திரம் கொடுக்கறது எதாவது வந்து பண உதவி செய்கிறது இல்லை அவர்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணுறது இப்போ அவர் வந்து டக்குன்னு ஒரு வண்டிக்கு வந்து ஒரு செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஒரு வண்டிக்கு வந்து ஏதோ ஒரு வேலையாக இருக்கும் அவருக்கு வந்து ஒரு தெரிஞ்ச மெக்கானிக் நல்ல மெக்கானிக் இல்லாத கூட இருப்பார் அப்போ அந்த டைமில் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கிட்ட இவர்கிட்ட விடுங்க அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இதை பண்ணி கொடுக்குறது இதை பரிகாரங்கிறது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் அதை வந்து சமய பண்ணலாம் அப்போ ஆம்புலன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ்க்கு இலவச சேவை பண்ணுறதும் அது அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்களுக்கு ஏதாவது சேவை பண்ணுறதும் நம்ம வந்து உதவி செய்கிறதும் வந்து இது செவ்வாய் மாந்திக்கு வந்து பரிகாரமாக இருக்கும் அதை வந்து பண்ணுங்க அந்த பிரேத சாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இவர்களுக்கு வந்து இருக்கும் அப்போ பிரேத சாபம் நீங்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சிவன் கோவிலில் வந்து சந்தன தானம் கொடுக்கணும் சிவன் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த கல்லில் வந்து சந்தன உரசி அதை வந்து இது பண்ணுவாங்க அப்போ சந்தன காப்பு அலங்காரம் பண்ணுறது சந்தன தானம் பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணுறது வந்து அந்த பிரேத சாபத்தை வந்து நீக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இதில் இந்த செவ்வாய் மாந்தி சேர்க்கை இருந்து இது கூட ராகுவோ கேதுவோ சேர்ந்து இருந்துச்சுன்னா திருமண விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக பார்க்கணும் திருமண விஷயங்களையும் ரொம்ப கவனமாக பார்த்து அதை வந்து செயல்படுத்தணும் இதில் இப்போ வந்து நம்ம வந்து செவ்வாய் பகவான் மாந்தி சேர்க்கை அந்த வரைக்கும் முடிச்சிருக்கிறோம் இந்த மீதி இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு பெரிதொரு சந்தர்ப்பத்தில் வந்து இன்னொரு இதில் வந்து பேசலாம் ம் ம் அதான் அதாங்க அதான் இது இப்போ நம்ம வந்து நம்ம சகோதரி சகோதரர்லாம் பேசணும் இது பேசி முடித்தோன்னா நம்ம வந்து அதோடய இதை வந்து தொடர்ச்சி வந்து பார்க்கலாம் நம்ம அதை வந்து நம்ம பார்க்கலாம் என்ன தத்து கொடுக்கறது எதை கேட்டுங்க இல்லை அது வந்து ஒன்று அஞ்சு பரிவர்த்தனை அந்த தத்து புத்திர யோகம்னே இருக்குது பொதுவாகவே இயற்கை தத்து புத்திர யோகம்னு சில ராசிகள் இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் வர்றது இயற்கையான தத்து யோகம்னு இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கிறது அந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த தத்து அமைப்பு வந்து மாந்தினால் நம்ம வந்து அதை வந்து இதாவது அதான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கிரகத்தை வச்சு அதனாலயே அதை வந்து ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அமைப்பு இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம மாறி நம்ம வந்து செய்து கொ ஏன்னா தத்துப்பு தத்துங்கிறதே இப்போ வந்து முறையாக நடக்கலை ஏன்னா தத்தை பற்றி பேசுனா அது ஒரு கான்செப்டே இருக்குது தத்து தத்து கொடுக்குறது அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து முறையான தத்து அப்படிங்கிறதே இல்லை அது வந்து தத்து பற்றியே ஒரு இதை வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து பேசலாம் ஏன்னா எந்த விஷயங்களும் வந்து அது கொடுத்தா முழுமையாக கொடுக்கணும் நம்ம நாம் ஒன்று சொல்லி ஏற்கனவே வந்து நாம் ஒன்று சொல்கிறோம் கிளைண்ட் ஒன்று புரிஞ்சுக்குவாங்க ஏன்னால் நாம் தெளிவாக இருந்து அதை வழிகாட்டுறது தான் வந்து சிறப்பான இருக்கும் அந்த வகையில் வந்து என்னோடய சிற்றுரையை இந்த வகையில் நிறைவு செய்து குரு ஜோதிடா ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தின் ஜோதிட தளபதி யூடியூப் சேனலை பொதுமக்கள் அனைவரும் ஏன்னா இது போன்ற நல்ல நல்ல கருத்துக்கள் இது மாதிரி இன்னும் மிகச்சிறப்பான கருத்துக்கள்லாம் இப்போ தொடர்ந்து வரப்போகுது காலங்களில் தொடர்ந்து இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும் அனைவரும் வந்து இந்த ஜோதிட தளபதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் வந்து அழுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடய தகவல்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து வந்துக்கிட்டே இருக்கும் பயன்படுத்திக்கோங்க அது அந்த அந்த வகையில் எனது உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம்